நீல புலி அந்த வாழ்க்கையில் சுவையேறு புலி வெளியில எலி அந்த குடும்பத்து சுகமேறு ஆளுக்கு பெண் என்றும் அடிமைத்தான் ஆகாமல் பெண் சொல்லும் கட்டளைக்கு தலையத்தான் ஆட்டாமல் அட ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா நீங்க எல்லாரும் ஒத்துக்கணும் அல்வாவும் வாங்கி வந்த ஆளுக்கு இங்கே சந்தோஷமேது புருஷனை தான் மதிக்காம பொம்பளைங்க இருந்தாலே வருஷமெல்லாம் சண்டன்னா அங்க நிம்மதியேது கல்லானாலும் கணவன் தான் திருப்புள்ளானாலும் புருஷன் தான் அட ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடக்க கத்துக்கணும் உண்மையை சொன்னா நீங்க எல்லாரும் வீட்டில எலி வெளியில புலி அந்த வாழ்க்கையில் சுவையேறு வீட்டில புலி வெளியில எலி அந்த குடும்பத்தில் சுகமேறு ஆணுக்கு பெண் என்றும் அடிமை தான் ஆகாது பெண் சொல்லும் கட்டளைக்கு அட ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா நீங்க எல்லாரும் ஒத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா நீங்க எல்லாரும் ஒத்துக்கணும் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம் உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருட தஜ உத்திஷ்ட கமலா காந்தா த்ரைலோக்யம் மங்களம் குரு உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருட தஜ உத்திஷ்ட கமலா காந்தா த்ரைலோக்யம் மங்களம் குரு வரதுக்கு மணி பத்தாச்சு உள்டாக வர நேரம் சீக்கிரமா சீட்ல உட்காந்து வேலையை ஆரம்பிங்கயா நல்ல வேலை இன்னைக்கு நம்ம எல்லாரும் கரெக்ட் டைத்துக்கு வந்தாச்சு வணக்கம் சார்
குருசாமி சார், இது இல்ல, குட் மார்னிங் சார். அவசரத்துல மச்சான் பேர சொல்லிட்டேன், பாத்து போங்க சார். குட் மார்னிங் டாக்டர் சார். குட் மார்னிங் டாக்டர் ராமா. புல்டாக் வந்தாச்சா? இப்பதான் உடல் நுழைஞ்சது. ஐயோ, சீக்கிரமா கையெழுத்து போடு. பேன குடியா? ஒரே ஒரு நிமிஷம் லேட். ஏன், என்னன்னு காரணம் தெரியுதுல? காரணம் ஓகே. என்னடா டிட்டோ போடுற? இது என்னப்பா பெரிய விஷயம்? எனக்கு முன்னாடி யாரோ லேட்டா வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன காரணமோ அதேதான். முண்டோ, ஸ்டெனோ ஷிலா இப்பதான் அபார்ஷன்மெண்ட் வந்திருக்கா, அந்த காரணத்தை எழுதி வச்சிருக்கா. அதுக்கு கீழ நீ டிட்டோ போட்ட என்ன அர்த்தம் உனக்குமே? எனக்கு இன்னும் அபார்ஷன் ஆகல, இன்னும் ஆகல. சார் சார், உங்களை புல்டாக் கூப்பிடுது. ஐயோ கூப்பிடுறாமா? இஷ்ட தேவதையை வேண்டிட்டு உள்ள போடா. சரி சுரா, மகமாயி ரத்த காட்டேடி. என்னப்பா, அவங்க மட்டும் தான் இவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்த முடியும்? மத்த சமைக்கலாம் பவர் கிடையாது. ஜெய் காளி. ஏன் சார் நீங்க வேற காளி மூலினு பயமுறுத்துறீங்க? நானே புல்டாக பார்த்து பயந்துகிட்டு இருக்கேன். குட் மார்னிங் சார். கூப்பிட்டீங்களா சார்? என்னையா டோட்டல் பண்ணிருக்க தப்பு தப்பா சார்? ஒவ்வொரு தடவை கூட்டும் போதும் ஒவ்வொரு ஃபிகர் வருது. எனக்கு அந்த மாதிரி வருதுன்னு நான் உங்ககிட்ட கொடுத்தேன், அதையே நீ என்கிட்ட சொல்ற? சரி சரி, உனக்கு டோட்டலா சரியா வராது, டைபிஸ்ட் கிட்ட சொல்லி கொஞ்சம் கூட்டி கொடு சார். யோ, நல்ல மாதிரி நினைக்க மாட்டியா? இப்படி இருந்தா எப்படியா நீ உருப்பிடுவ? கெனடி உன் வயசுல அமெரிக்கா பிரசிடென்ட் ஆனாரு. உங்க வயசுல கெனடியை சுட்டு கொண்டுட்டாங்க. டென்ஷன் பண்ணாத, சீட்டை கிழிச்சிடுவேன். சாரி சார். ஆப்ரேட்டர் வந்துட்டானா? வந்துட்டேன் சார். என்ன பண்ணா பார்த்து சொல்லட்டுமா? பாரேன் பாக்குறேன். அவன் காதுக்குள்ள நம்ம ஆபீஸ் பென்சில் விட்டு ஆனந்தமா குறைஞ்சிட்டு இருக்கான். இப்ப வலது காதுல இருந்து இடது காதுக்கு பென்சில் போயிடுச்சு. விட்டா காது குறையிறத பத்தி ரன்னிங் கமெண்ட் கொடுப்ப போல் இருக்க சார். டைபிஸ்ட் உள்ள கூப்பிட அவள நான் குறையிறேன். குட் மார்னிங் சார். இதுல ஸ்டைல் வேறயா? என்ன தப்பு தப்ப டைப் பண்ணிருக்க? எந்த மடையை உன்ன வேலைக்கு வச்சது? நீங்க தான் சார். இதுல ஜோக் வேறயா? ராமசாமி டைப் பண்ண சொன்னா ஆருக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டு ராமசாமி டைப் பண்ணிருக்க? ராமசாமி. ஷட் அப். சாரி சார், தெரியாம ஸ்பேஸ் விட்டுட்டேன் சார். முதல்ல ஸ்பேஸ் விட்டுட்டு இல்ல, பட்டன போடு. ஏன் பட்டன இல்ல உன் பட்டன? கெட் அவுட், கெட் லாஸ்ட். குட் ஈவினிங் மாமா. யாரு மாப்பிளையா? வந்துட்டீங்களா? தெய்வநாயகி. என்னது உங்க சம்சாரத்தோட பேரை முழுசா கூப்பிடற அளவுக்கு வந்துட்டீங்களா மாமா? தெய்வம் நல்ல மூட்ல இருக்கா மாமா? இருக்கிறா. இப்பதான் புடவைய டர்ன்னு கிழிச்சா, டெலிபோன ஓங்கி அடிச்சா, காபி சாப்பிட்ட கப்ப கடாச்சினா, ஆக மொத்தம் நல்ல மூட்ல இருக்கிறா. போங்க. புடவை கிழிச்சிட்டாளா? என்னையும் கிழிப்பாள. குட் ஈவினிங் தெய்வம். ஏன் லேட்? இன்னைக்கு சம்பள நாள் இல்லையா? சம்பளம் வந்திருக்குமே. வழக்கம் போல ஹோட்டல் பார்சல் மாதிரி பிரிக்காம கொண்டு வந்திருக்கேன். என்ன 500 ஜாஸ்தியா இருக்கு இன்கிரிமெண்டோ? என்ன வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு டிராமா உண்டா, சினிமா உண்டா, சர்க்கஸ் உண்டா? ப்ரொமோஷன் வந்தது அதுக்கும் ட்ரீட் தரல, ஃபாரின் டூர் அமிச்சாங்க அதுக்கும் ட்ரீட் தரல, இப்ப இன்கிரிமெண்ட் வந்திருக்கு, இதுக்காவது ஒரு ட்ரீட் கொடு தெய்வம். அனாவசியமான செலவு எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமில்ல. ஆபீஸ்ல இருந்து வந்ததும் குளிச்சிட்டு நீட்டா இருக்கணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், போய் குளிங்க. குளிச்சு மட்டும் என்ன பிரயோஜனம்? வழக்கம் போல நாட்டால விட்டா என்ன முணுமுணுப்பு? ஒண்ணு இல்லம்மா, அன்று வேற எங்க வச்சுன்னு மறந்துட்டம்மா. உண்மையில் மா
மானிட ஜன்மம் அடைந்து மோர் புண்ணியமின்றி விலங்குகள் போல் காலை பிடித்து பிடித்து எந்த கதையும் நடக்கலையே. தெய்வா, உன்னை தொட்டாலே எவ்வளவு கிளுகிழுப்பா இருக்கு தெரியுமா? முழங்காலுக்கு கீழே தானே பிடிக்க சொன்னேன். இன்னைக்கு மட்டும் என்ன வழியறீங்க? எதுலயும் ஒரு கண்ட்ரோல் வேணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். கார்பரேஷன் குழாயில கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாட்டர் சப்ளை பண்றான். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, நான் இன்னும் ட்ரிம்மா இருக்கேன்னு என் லேடிஸ் கிளப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க தெரியுமா? ஆமா, ஏன் சொல்றாங்க? நான் சும்மா இருக்கறேன் அதனால நீ ட்ரிம்மா இருக்கற. என்ன வாய் நீடுது, படுங்க. காலையில ஆபீஸ்க்கு போணும், நாளைக்கு மூடு இருந்தா பாத்துக்கலாம். உனக்கு எப்ப மூடு வர்றது? அந்த பக்கமே திரும்பி படுத்துக்குவோம். ஆரோக்கியம், ஆரோக்கியம் எங்க போயிட்டான்? இப்ப இந்த பையன் எடுத்துட்டு போனுவேன். ஆரோக்கியத்துக்கு நான் தான் ஸ்டோர் ரூம்ல ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்கேன், யாரும் பார்க்க மாட்டாங்க. இது ஸ்டோர் ரூம், ஏ ஏரியா, ஒரு பயம் வர மாட்டான். அங்கெல்லாம் தொடாதீங்க. ஏன், இது ஓ ஏரியாவா? என் கழுத்துல 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் தொடணும். உன் கழுத்து என்ன ஆபீஸ் பைலா? முடிச்சு போட்டு உள்ள வைக்கிறதுக்கு 3 முடிச்சு போடுறதுக்கு காலம் வரும், அது வரைக்கும் நீ பொறுத்திருக்க. ஆரோக்கியம், அந்த பர்சனல் ஃபைல கொஞ்சம் பாரியா? அதான் சார் பாத்துட்டு இருக்கேன். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். முதல்ல ரிக்வெஸ்ட் என்னன்னு சொல்லு, அது சின்னதா பெருசான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இன்னையோட எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. அப்படியா? என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ரொம்ப தேங்க்ஸ் சார். சாயங்காலம் நீங்க உங்க சம்சாரத்தை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வரணும். என் சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு நான் எங்குமே வெளியே போறதில்ல. என் சம்சாரம் கூட பார்க்க சுமாரா தான் இருப்பாங்க, பரவாயில்ல, உங்க சம்சாரத்தை கூட்டுவாங்க. யோ, இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, நான் வர முடியாது. சார், நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். உங்க காலடி பட்டாலே எங்க வீடு புனிதமாயிடும்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். நீ வெளியில இரு. கண்டிப்பா வரணும் சார். ஷூர். மனைவிங்கிறவ புருஷனுக்கு வேண்டிய எல்லா சேவையும் செய்யணும். நம்ம கிளப்ல மெம்பரா இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் சீத பிறந்த இந்த மண்ணை, அகலிகை தோன்றிய இந்த பாரதத்தை பெருமைப்படுத்துற மாதிரி வாழ்ந்து காட்டணும். மேடம், உங்க வீட்டுக்கார் போன்ல வெயிட் பண்றார். எக்ஸ்கியூஸ் மீ, அவரு போன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போன் வந்துச்சுன்னா மீட்டிங் பாதியிலேயே நிறுத்திட்டு போறாங்க, என்ன மரியாதை? என்ன ஆபீஸ் நேரத்துல என்ன போனே? கோச்சிக்காத தெய்வம், ஆபீஸ்ல சிவராமன் ஒரு புழு சரியான தொடனடிக்கு. அவனுக்கு என்ன இப்போ கை கால் இழுத்துருச்சா? அதை விட மோசமான கண்டிஷனுங்க. வெட்டிங் ஆனிவர்சரியா, என்ன கூப்பிடுறான். அவன் ஒரு சபார்டினேட், அவன் வீட்டுக்கு நீங்க போக கூடாது. எப்பவாவது ஒரு தரம் சபார்டினேட்ட ப்ளீஸ் பண்றதுல தப்பு இல்ல தெய்வம். சரி, நீங்க மட்டும் போறீங்க, 8 மணிக்குள்ள வரீங்க. ஏன்னா நீங்க சமைக்கணும், நான் சாப்பிடணும், புரியுதா? தினமும் நான் தான் அதை கரெக்டா செய்யறேனே, நீ வேற சொல்லணுமான்னா? தெய்வம், எக்ஸ்கியூஸ் மீ, முதல்ல வேண்டான்னு அப்புறம் எப்படி பர்மிஷன் கொடுத்த? எப்பயாவது ஒரு தரம் சபார்டினேட்ட ப்ளீஸ் பண்ணா தப்பு இல்ல. மணியை இப்படி அடிக்கிறாரு, இதுக்கு முன்னாடி மாதா கோயில வேலை பார்த்துட்டு போறோம். அந்த இடியட்ட கூப்பிடு. பேன் மொட்டையா இடியட் நீங்கன்னா இந்த ஆபீஸ்ல என்ன தவிர நிறைய இடியட் இருக்காங்க. சிவராமன கூப்பிடு. ஃபில்டர் இடியட்டா? ஃபில்டர் இடியட் அடி கட்டின முட்டாள் சார். ஷட் அப் அண்ட் கெட் அவுட் சார். யோ, உனக்காக என் மீட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர்றேன். தேங்க்யூ சார். அப்புறம் வளகாப்பு, குழந்தைக்கு காது குத்து, அது இதுன்னு என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. சார், வரதான் வரீங்க, அப்படியே சாப்பிட்ற மாதிரி வாங்க சார். இப்படியே கையை வச்சுட்டு வர சொல்றியா? போய் வேலையை பாரு. மேன், தேங்க்யூ சார். அப்ப போயிட்டு வரேன் சிவராமா. ரைட் சார். சிவராமா, இதே மாதிரி வருஷம் வருஷம் எங்களை கூப்பிட்டு பாத்தி கொடுக்கணும். பா, கண்டிப்பா கொடுக்குறேன். சீக்கிரமா புறப்படுங்க சார், புல்டாக் வரப்போகுது. சபாஷ், எல்லாரும் சீக்கிரமா கிளம்புங்க. நீ படுத்தாத. எதுக்கு வாசல்ல நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு போட போட்டு வைங்க. ஏன் புல்டாக் வராரு? அத அவர் கழுத்துல எல்லாம் மாட்டணும். இத அவர்கிட்ட சொல்றேன். யோ, என் சீட்டு கிழிஞ்சிடும். பார்த்திக் வந்தவங்கறத அவர்கிட்ட சொல்றேங்க. நல்ல வேலை, சீக்கிரம் வண்டி எடுங்க. பாக்குறேன். தேங்க்யூ, பாய்.
வாங்க சார், வாங்க. தேங்க்யூ சார். உட்காருங்க சார். இதான் என்னோட சின்ன குச்ச. நல்லா இருக்கு சார். ஆமா, ரொம்ப தேங்க்ஸ். கேஸ் ட்ரபுள். நான் வேணா ஓடி போய் ஒரு கோலி சோடா வாங்கிட்டு வரட்டுமா? ஏற்கனவே ஒரு கோலி சோடா சாப்பிட்டு அது தொண்டையிலேயே மாட்டிக்கிச்சு. தொண்டையில குண்டா இருக்குதா? சிவராமன், நான் உன் பாஸ் ஐம் சாரி சார். சார் கொஞ்சம் காபி சாப்பிடுறீங்களா? லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஐ லக்ஷ்மி. ஏம்பா சார், யார நீ இவ்வளவு அதிகாரமா கூப்பிடுற? என் வீட்டுக்காரி சார். ஹவுஸ் ஓனரியா? ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டா வீட்டை விட்டு துரத்திருவாங்க. பின்ன வேற யார கூப்பிட்ட? என் சம்சாரத்தை. என்னாச்சு? இப்படி எல்லாம் கூப்பிட்டா வருவாங்களா? கரெக்ட், இப்படி கூப்பிட்டா வரமாட்டா. இப்ப பாருங்க. ஏய் கழுத நாய வாடிங்க. ஏண்டி கூப்பிட்டோன வல்ல? அது இல்ல, கிணத்தடி இல்ல. ஏய் எதுத்தா பேசுற? அடுத்த தடவை கூப்பிட்ட உடனே வரல, பதில் சொல்ல பல்லே இருக்காது, பொக்கை ஆயிடுவேன். சார் யார் தெரியுமா? என்னோட ஆபீஸ் மேனேஜர். ஓஹோ, அடிக்கடி புல்டாக்னு சொல்வீங்களே, அவரா? டேய் சிவராமா, நீ ஆபீஸ்க்கு வா, உன் சீட்ட கிழிச்சிடுற. டேய் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கடி. அதெல்லாம் எதுக்குப்பா? இல்ல சார், தமிழ்நாட்டுல கால விழுந்தாதான் முன்னுக்கு வர முடியும். கடவுள் அருளால நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. மெட்ராஸும் தண்ணி பஞ்சமும் மாதிரி, கார்பரேஷன் ஊழல் மாதிரி, நீங்க எப்பவும் இனப்பிரியாம இருக்கணும். ஏய் என்ன இன்னும் இருக்க போ, காபி கொண்டா. தெய்வம் தெய்வம் சார், நீங்க தெய்வத்தை கூப்பிடுற அளவுக்கு காபி மோசமா இருக்காது. அது இல்லப்பா, வெட்டிங் டே அதுவுமா பொண்டாட்டி எப்படி விரட்டுறிய சார்? வெட்டிங் டே, பர்த்டே, இதெல்லாம் பலி நாள் மாதிரி. ஆம்பளைங்க நாம தான் உஷாரா இருக்கணும், இல்ல நம்மள கவுத்து மூடிடுவாங்க. ஏய் சீக்கிரம் கொண்டா. நீ அங்க போடுறி. எப்படிங்க சார்? என்ன சார், காபில சக்கரை இல்லையா? ஏய் ஏண்டி காபில சக்கரை போடல? இல்லங்க. ஏய் எதுத்து பேசாத, சக்கரை போட்டிருக்கேன். எனக்கு தான் சுகர் கம்ப்ளைண்ட். உங்களுக்கு சக்கர வேதியா? ஏய் ஏண்டி காபில சக்கரை போட்டு எடுத்து வந்த? எனக்கு தெரியாது. ஏய் இந்த சக்கரை இல்லாத காபி கொண்டா போ. போ பாத்துமா, விழுந்துடா போறேன். ஏன்பா இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கே தெரியாது, உன் பொண்டாட்டிக்கு எப்படிப்பா தெரியும்? யார் பொண்டாட்டியா இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சார். தெய்வம் தெய்வம். சாரி சார், இப்ப நீங்க வந்திருக்கீங்களேன்னு அவளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும், அப்புறம் அவ கை ஓங்கிடும். ஏய் லக்ஷ்மி சீக்கிரமா சீக்கிரம் குடுறி. டூ மச் டூ மச், இது ரொம்ப அதிகம். அதிகமா இருந்தா பாதியை நான் குடிச்சிடுறேன் சார். சிவராமன், ஆனாலும் உன் பொண்டாட்டியை நீ ரொம்ப விரட்டுறன்னு சொல்ல வந்தேன். கிளார்க் நானே இப்படி என் பொண்டாட்டி அடக்கி ஆடுறேன்னா, என் மேனேஜர் நீங்க, உங்க பொண்டாட்டி எப்படி கசக்கி புரிஞ்சிட மாட்டீங்க? தெய்வம் தெய்வம். என்னது காபி கொட்டினா? அதை புடவை துடைக்கிறதா? குத்தம் புது புடவை பாருங்க சார். புடவை தானே உன் செலக்ஷன் ஆமா? இல்லைங்க, இங்க எல்லாமே அவர் செலக்ஷன் தான். என்ன கூட அவர் தான் செலக்ட் பண்ணாரு. அதான் கன்றாவியா இருக்கு. புடவையை சொன்னம்பா, கம்ப்யூட்டர் சாரி, ஷிஃபான் சாரி எல்லாத்தையும் விட்டுட்டு கர்நாடகமா கட்டிக்கிட்டு வந்து நிக்குத. கண்ணாடியில் நீ பாத்துக்க மாட்டியாமா? கண்ணாடியில எப்படி தெரியுறேங்கிறது முக்கியம் இல்லைங்க, இவர் கண்ணுக்கு எப்படி தெரியுறேனோ அதாங்க முக்கியம். தெய்வம் தெய்வம். உங்களுக்கு தான் தெய்வத்து மேல என்ன பக்தி சார்? சரி டைம் ஆச்சு. என்னங்க? என்னடி அவரை சாப்பிட்டு போ சொல்லுங்க. உங்களை சாப்பிட்டு போ சொல்ற? சமைக்கணும், சாப்பிடணும். தெரியும் சார், அவ சமைச்சாச்சு, நாம சாப்பிடணும். சமைக்கணும், சாப்பிடணும். அவ சமைச்சாச்சு, நாம தான் சாப்பிடணும். டென்ஷன் பண்ணாத, சமைக்கணும், சாப்பிடணும். அம்மா என்னாச்சுங்க இவருக்கு? சும்மா சொல்லக்கூடாதுடா, தம் கண்ட்ரோல் வச்சிருக்கடா வைஃப. எல்லங்கிறதுக்கு முன்னாடி என்ன அனுக்கிறாளேப்பா? ஆமா நானே இப்படி இருக்கேன்னா மேனேஜர் எப்படி வீட்லயும் ஆபீஸ்லயும் அப்படியே அசுத்திட மாட்டாரு? பேருக்கு ஏத்த மாதிரியே புருஷோத்தம ஆம்பளை சிங்கையா. நம்ம ஏன் இந்த விரட்டி விரட்டினா வீட்டுல பொண்டாட்டிய சும்மா தூக்கி போட்டு பந்தாடிட மாட்டாரு? அதையும் ஒரு நாளைக்கு வீட்டுல போய் பாத்துருவோமே. பாத்துருவோமே. ஸ்டாப் இட். சிவராமன். எஸ் சார். இன்னைக்கு சாயங்காலம் நீ என் கூட வர்ற, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணனும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். சிவராமா, ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுன்னு எவ்வளவோ கெஞ்சினேன், அவ்வளவுதான். இன்னைக்கு சீட்டு கிழிய போகுது. சாயந்தரம் எங்கேயோ கூட்டிக்கிட்டு போய் செமுத்தியா டோஸ் விட போறாரு, நீ நடுத்தரவுலதான் நிக்க போற. ஐயோ கெட்லாக் சார், என்னோட பிஎஃப் கிராஜுவிட்டி எல்லாம் எவ்வளவு வரும்?
சிவராமன். சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன சார் இங்க கூட்டு வந்திருக்கீங்க? போலாமே, கூட்டுற வேற ஆபீஸ் இருக்கு. சார் 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 சார், மரியாதையா உண்மையை சொல்லு. நேத்து என் எதிர்க்க உன் பொண்டாட்டிய விரட்டினிய, அது செட்டப் தானே? சார் சத்தியமா அது செட்டப் இல்ல சார், நான் தாலி கட்டின சம்சாரம். என் சம்சாரத்தை தான் நான் எப்பவுமே தம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேனே. சம்சாரத்தை தம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கியா? ஏன் சார் அழுறீங்க? சிவராமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், அத வெளியில யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டிய. அழாம சொல்லுங்க சார். நீ வீட்ல எப்படி? புலி சார், புலி. அதுக்கு நேர்மாறா என்ன கற்பனை பண்ணிக்க? அப்போ நீங்க வீட்ல எலியா? சுண்டலிடா. எங்களுக்கெல்லாம் ஆபீஸ்ல சிம்ப சொப்பனமா இருக்கிற நீங்க வீட்ல பொண்டாட்டிக்கு பயப்படுறீங்களா? புருஷோத்தமா, ஒரு தம் கொடு. என்ன இருந்தாலும் நான் உன் பாஸ் தான். ஆமா, என்ன விரட்டுங்க, வீட்ல கோட்டை விட்டீங்க, இப்ப மட்டும் தம்மு கொடுக்கல. நான் என்னோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊர்ல எல்லாருக்கும் இந்த விஷயத்த வத்தி வச்சிருவேன். பி கேர்ஃபுல் ஃபாலோ பி. சிவராமா, 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 தயவு செஞ்சு சொல்லுப்பா, எப்படிப்பா உன் சம்சாரத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்க? அப்படி மரியாதையா கேளுப்பா. புருஷோத்தமா, கல்யாணம் ஆகி முதல்ல 6 மாசம் இருக்கு, அது ரொம்ப சோதனையான காலம். அப்ப நாம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அந்த 6 மாசம் எப்படி நடந்துக்கணும்? ஆமா, இப்ப வந்து மெல்ல மெதுவா கேளுங்க. ஃபர்ஸ்ட் நைட்னு ஒண்ணு வந்திருக்குமே, ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்ணீங்க? ஜீ போட, அதெல்லாம் சொல்றது வெக்கமா இருக்குடா. ஆமா, வீட்ல பொண்டாட்டிக்கு அடங்கி கிடக்கீங்க, அது வெக்கமா படல, இது வெக்கமா படுதா? முதல்ல ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் என்னோட ஐடியாவை தர முடியும். சரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நைட்ல அவளுக்காக எதிர்பார்த்த அவளா காத்துக்கிட்டு இருந்தேன். அவ வந்தா சுகம் தரும் ராத்திரி, முதல் ராத்திரி வரம் தரும் ராத்திரி, இதம் கொஞ்சவும் இதழ் கெஞ்சவும் பொங்குது சோலை, காலம் முழுதும் எண்ணி பார்த்து கூப்பிடும் வேளை. அப்படி பகல்ல எப்படியே ரெண்டு பேரும் ஒன்னா கார்ல போனோம். அப்போ
ஹனிமூன்ல தூங்கின முதல் நாள் நீங்கள தான் இருக்கும். கும்பகர்ணம் கூட தூங்கி இருக்க மாட்டான். உன் ஃபர்ஸ்ட் நைட்ல இந்த மாதிரி எதுவும் நடக்கலையா? நடக்குமா? நடக்க விட்டுருவேனா? நான் யாரு? லக்ஷ்மி ஆடை இல்லாம பால் எடுத்துட்டு வந்தா. இது பால்ல ஆடை இல்லாம எடுத்துட்டு வந்தா. அப்போ நில்லடி, உட்காரடி, ஒட்டிக்க, கட்டிக்க. அன்பே, ஆம்பள பேச்சு கேட்பதில் தாண்டி வந்து சேரும் ஆயிரம் சோக்கு. ஆசை கிளியே ஓடி வாவா, வாசத்தலான மேலி சாப்பு. சொன்னா கீழே மாம போல கிள்ளி, மனச மெல்ல கிள்ளி, ஏதோ கொஞ்சம் தள்ளி பழைய வேசம் தள்ளி. ராஜராஜ தாயா தீராத வேகம் ஏயா, ராஜராஜ தாயா தீராத வேகம் ஏயா. அந்த வேகம் இங்கே உட தாங்கவில்லை போயா, அந்த வேகம் இங்கே உட தாங்கவில்லை போயா. நம்ம ரெண்டு பேர் முதலருக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா? நீங்க ஆரம்பத்திலேயே கோட்டை விட்டீங்க சார், கூட்ட கேஸ். உங்க கீழே வேலை பாக்குறதையே நான் ரொம்ப கேவலமா நினைக்கிறேன். சிவராமா, தயவு செய்து தெய்வத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துப்பா. என்ன சார் வேடிக்கையா இருக்கு? எல்லாரும் தெய்வத்துக்கிட்ட போய் என்ன காப்பாத்துங்கம்மாங்க, நீங்க தலைகீழா சொல்றீங்களே. அவங்களோட முழு பெயர் தெய்வநாயகி, அதைத்தான் தெய்வம் தெய்வம்னு ஷார்ட்டா கூப்பிடுவேன். அப்ப நீங்க சாமிய சொல்லலையா? நான் மாமிய சொன்னா குருநாதா. சீக்கிரம் ஐடியா கொடுற, அவங்க கிட்ட போய் போனஸ் கவரை கொடுக்கணும்டா. என்னது போனஸ் பணத்தை பொண்டாட்டி கிட்ட கொடுக்க போறீங்களா? என்னங்கடாது அது? அப்படித்தான், பேய பிசாசு கையில தான் கொடுக்கணும். கவரை பிரிக்காம கொடுத்தா ஒரு 50 ரூபாய் டிப்ஸ் கொடுப்பா. ஐயையோ, என்ன அடக்கம்பா! ஒவ்வொரு ஆம்பளைகளும் உங்க கால விழுந்து கும்பிடணும். முதல்ல அந்த கவரை கொடுங்க. அட பாவி, கிழிச்சிட்டியடா! லேசா பிரிஞ்சிருந்தாலே கத்துவாளே. கத்தினா கொள்ளையர்னு ஒரு அற விடுங்க. அடிக்க சொல்றியா? அது பாவம் இல்ல? கொண்டாட்டிய ஒரு வாட்டி கூட அடிக்காத புருஷன் புருஷனே கிடையாது. நீங்க ஒரு அற விடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க உங்க பொண்டாட்டி சரணாகதி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, நீயும் கூட வர்றியா? புருஷோத்தம கவலைப்படாத, இன்று முதல் ஒரு வெள்ளாடு வேங்கி ஆகிறது. இவன் டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகல, ஆடு வெங்கை ஆகாது, பிரியாணி ஆயிடும். டேய் சிவராமா, நானும் வர்றேன். வா சிவராமா. யாரது? நான் கிளார்க்கா வேலை செய்யற ஆபீஸ்ல இவர் எனக்கு மேனேஜரா இருக்காரு. இவன் என் ஸ்டாஃப். ஆபீஸ் ஸ்டாஃப் ஏன் அனவசியமா வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றீங்க? ஆபீஷியல் மேட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் தான். சரி சரி, போனஸ் கவர் எடுத்துக்கிட்டு மேல வாங்க. இதோ வர்றேன் சார். கதையில சூர்பனக செத்துட்டான் படிச்சிருக்கேன், ஆனா இப்ப உயிரோட மாடியில நிக்கிறாங்களே. புரிஞ்சுக்கிட்டியா? இவ கூட ஒரு வருஷம் நீ குடும்பம் நடத்துவியாடா? நைஸா, அவங்களை என் தலையில கட்டலாம் பாக்குறீங்க? அதுக்காக சொல்லலடா, என் நிலைமை சொன்னேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? நேர பிரிச்ச கவர் அவங்க கிட்ட கொண்டு போய் அப்படி போடுங்க. உடனே சண்டை ஆரம்பிப்பாங்க, பதிலுக்கு நீங்களும் சண்டை போடுங்க. ஒரு இடத்துல நிறுத்தி பொள்ளையர்னு ஒரு அற, அவ்வளவுதான், கண்ணம் பழுத்துரும். இங்க தானே இடிக்குது. இடிக்குதுன்னா கொஞ்சம் தள்ளி நின்னு அடிங்க சார். ஏதாவது ஒரு பெரிய மாவீரனை கற்பனை பண்ணிக்கங்க, பயங்கரமான தைரியம் வரும். கமான் யோசிங்க. அலெக்சாண்டர் வீரபாண்டிய கட்டபொம்மன், பட்டுக்கோட்டை அழகிரி வீரன் சின்னமலை. அடிக்கிற அடியில அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நல்லதா போச்சு, காரியம் முடிஞ்ச கையோட சின்ன பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. ஐயருக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆண்டவா, இந்த ஃபைட்ல மேனேஜர் மட்டும் ஜெயிச்சிட்டா எனக்கு ப்ரமோஷன் நிச்சயம். என்ன செய்வேன்? அச்சிட்டார் அண்ணாத்த அடிகிறார். வாங்கிக்கோ வாங்கிக்கோ. புருஷோத்தமா, தூள் கிளப்படா. பலே வாங்கம்மா, வாங்க.
என்ன இப்படி அழுகுறீங்க? குடும்பம்னா நாலும் தான் இருக்கும். இப்ப யாரு உங்களை அடிச்சது? தாலி கட்ட உங்க புருஷன் தானே, நானே அடிச்சேன். இப்படி அழுகுறீங்களே? நான் அது கடலப்பா. பின்ன இந்த 5 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு தரம் கூட நான் அவரு கை நீட்டி அடிச்சது இல்ல. ஆனா இன்னைக்கு அவரை அடிச்சுட்டேனே. நீ போய் அவர சமாதானம் பண்ணப்போ. அடி பாவி. என்ன சார் ஆச்சு? இல்ல எனக்கு அவசர வேலை இருக்கு. வரட்ட. ஹாய் பாய்ஸ். என்ன சுரமா இப்படி பண்ற? ஐயே சிகரெட்டுக்கு இப்படி பண்றீ? சுருட்டு குடிச்சா என்ன பண்ணுவ? என்ன கிளாக் சார்? சுரமா உனக்கு என்னடா பைத்தியமாடா? ஏன் பைத்தியம் தான் சிகரெட் குடிக்குமா? ஐயோ புல்டா உள்ள இருக்குதுடா. இருந்தா என்ன? மேனேஜர் தெரிஞ்சா என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. அவ ஜாதகமே நம்ம கையில. சுரமா வேற கம்பெனிக்கு போறதுன்னு முடிவே பண்ணிட்டியா? இதே ஆபீஸ்ல எனக்கு கூடிய சீக்கிரம் ப்ரமோஷன். உங்க சீட்டுக்கு தான் வரேன் சார். உங்கள மேனேஜர் சிகரெட்டோட வர சொன்னார். ஏன் அவர் சிகரெட் ஆயிடுச்சா? என்னடா சிவராமா வர வர புல்டாக் பயமே போயிடுச்சா உனக்கு? யாரு நம்ம புருவா? புருவா யா செல்லமா கூப்பிட்டேன். சிவு நானும் செல்லமா கூப்பிட்டேன். சீக்கிரமா போ. அது என்ன பண்ணும்? இஸ் எ நைஸ் பாய். போடா போ. குட் மார்னிங் மிஸ்டர் புரு. ஷட் அப். என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? ஆமா நேத்து நைட் வீட்டுல கொண்டாட்டிட்டு உதவாயினீங்களே, கண்ணு கீழே கருப்பா இருந்துச்சு. சரியாயிடுச்சா சிவராமா? இத பத்தி ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட மூச்சு விட்ட உன் டிஸ்மிசல் ஆர்டர் டைப் ஆயிடும். ஜாக்கிரத. என்னது இது கையில சிகரெட்? இழுக்கு இழுக்கு இன்பம் இறுதி வரை. உன் ஐடியாவை கேட்க கேட்க இறுதி வரை துன்பம் தான். சிவராமா 5 மணிக்கு மேல நீ எனக்கு குருவாரு. நானே உனக்கு எத்தனை சிகரெட் பாக்கெட்டாலும் வாங்கி தரேன். தயவு செஞ்சு அந்த சிகரெட் இதுல போடு. ஓகே சார். சாரி. 5 மணிக்கு மேல நான் உனக்கு எல்லாம் செய்யறேன்டா. தயவு செஞ்சு ஆபீஸ்ல தொந்தரவுப்படுத்தாதரா. கவலைப்படாதீங்க புருஷோத்தமன். ஆமா உங்க மனைவி மத்த விஷயங்கள் எல்லாம் எப்படி? மத்த விஷயம் என்ன? சந்தோஷங்கள், ஜல்சாக்கள், தாம்பத்திய உறவுகள். நீ அத கேக்குறியா? ரேஷன் கார்டுல நீ என்னென்ன வாங்குற? அரிசி, சக்கரை, ரவா. ஏன் ரேஷன் கார்டுல செக்ஸையும் சேர்த்துட்டாடாவா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாப்பா. கட்டுப்பாடா இருந்தா தான் உடம்பு கட்டு மஸ்தா இருக்குமா. செக்ஸ்னாலே வெக்ஸ் ஆயி போச்சுப்பா. அதான் இந்த வயசுலயும் உங்க சம்சார ஃபிகர் தக்குற இருக்குது. டேய் டென்ஷன் பண்ணாத, தெய்வானா உனக்கு அண்ணி மாதிரி. மன்னிச்சிருங்க அண்ணே. டேய் அவளை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுடா. அப்படின்னா ரேஷன் முறைய ஒழிச்சு ஓபன் மார்க்கெட் வேணுங்கிறீங்க? சூப்பர் ஐடியா. லாரரரி லாரரரி லாரர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 
புரிய
ஜாலி நட ஹாய் ஹலோ ஐயோ இது என்ன பா லாட்ஜ் மட்டமான லாய் சார் இது தப்பி தவறி இந்த பக்கம் வந்துட போறீங்க ஏழுச்சிட்டு வந்துடும் சார் அப்படியா சார் நல்ல வேலை சொன்னீங்க வயசான காலத்துல நான் இங்க நிக்கிறத பார்த்தா எவனாவது என்ன தப்பா நினைச்சிருவான் மாப்பிள்ள இவ்வளவு கேவலமா போயிட்டாரா வீட்டுக்கு வரட்டும் பாத்துக்கிறேன் யோ வண்டி ஐடியா உனக்கு வந்துட போகுது எய்ட் சார் டைமிங் ஆச்சு சார் டைமிங் இங்க இருக்கு தேங்க் யூ வாங்க சார் வாங்க வாங்க ஆமா உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் வாங்கன்னு வரவேற்க வந்துட்டேன் ஏண்டா இவ்வளவு மட்டமான லாட்ஜ்ல கூட்டியாந்து விட்டுட்டிய ஒரே குட்டியும் புட்டியுமா இருக்க இவ்வளவு மட்டமான லாட்ஜுக்கு நீங்க வந்த விஷயம் உங்க சம்சாரத்துக்கு தெரிஞ்சாதான் உங்க மேல கோவப்படுவாங்க அப்பதான் நீங்க பதில் பேச முடியும் என்னன்னு பதில் பேச முடியும் நீ பெட்ரூம்ல எங்கிட்ட ஒழுங்கா நடந்துகிட்டா நான் ஏண்டி ஊர் மேய போறேன் அந்த மட்டமான லாட்ஜ் இருக்கிற குட்டிங்களே உன்னை விட அழகா இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுங்க அப்படி சொன்னா ஒத்துக்கோளா ஒத்துப்பாங்களாவா ரேஷன் முறை அடியோட ரத்து கடை எந்நேரமும் திறந்திருக்கும் திறக்க வச்சிடுவோம் ரூம் சாவிய குடுமே இந்த லாட்ஜ் எதுக்கு ரூம் சாவி எல்லாம் எப்பவும் திறந்திருக்கும் சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க 9 மணி வரைக்கும் இங்கேயே சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க நான் மட்டும் தனியாவா துணைக்கு தான் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல என்ன இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி ஆகுமா சார் நான் என் ஒய்ஃபோட சினிமா போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன் டைம் ஆச்சு படம் ஆரம்பிச்சிருவா நான் மட்டுமா பாவி இவன் மட்டும் ஒய்ஃப் கூட சினிமாவுக்கு போறான் என்ன இங்க தனியா விட்டுட்டு ஏன் நான் இல்ல ஒரு 30 ரூபாய் கூட ஐயோ 25 20 15 10 5 2 ஒரு 8 நான் கூட சிவராமா நிஜமா சொல்றீங்க சத்தியமா சொல்றம்மா இந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற கண்ணால பார்த்தேன் ச்சே எவ்வளவு சீப் சீப்பா படு சீப் 10 15க்கெல்லாம் ஐட்டங்கள் நிக்குதுங்க நான் ஐட்டத்தை சொல்லல அவரே சொன்னே ஆஹா ஹலோ டிட்வல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறம்மா டக்கர் லாட்ஜ் ரைடுக்கு போனோம் அங்க உங்க வீட்டுக்காரர் இருந்தாரு அவரே அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டாந்து லாக் அப்ல வச்சிருக்கமா உடனே வந்து பணத்தை கட்டி அவரை ஜாமீன் அழைச்சிட்டு போங்க அடிக்காத தெய்வம் தெய்வம் இனிமே போக மாட்டேன் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் தெய்வம் இவ்வளவு அசிங்கமா ஒரு காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே வெக்கமா இல்ல தெரியாம பண்ணிட்டேன் தெய்வம் என்ன மன்னிச்சிடு கண்டவ பக்கத்துல பொருந்துட்டு வந்து என் பக்கத்துல படுக்காதீங்க இனிமே கடைசி வரைக்கும் உங்களுக்கு வெளியில தான் படுக்க தெய்வம் ரைடு வரும்னு எவன் கண்டான் தெய்வம் நான் ஒண்ணு நினைக்க போலீஸ் ஒண்ணு நினைச்சிருச்சு நான் சத்தியமா கடல தெய்வம் நான் கற்புள்ள கடவை நம்பு தெய்வம் தள்ளாத தெய்வம் தெய்வம் ஐயோ சொர்க்க வாசலையே சாத்திட்டாளே இத்தனை நாள் சந்தோஷத்தை ரேஷன் சிசத்துல வாங்கிக்கிட்டு இருந்தேன் டேய் சிவராமா ரேஷன் கார்டைய புடுங்க வச்சுட்டியடா அப்பாவி மாப்பிளைய பெட்ரூம்ல இருந்து வெளியே தூக்கி போட்டுட்டீங்க என்னய்யா ஐயா கையில துட்டு விளையாடுது அதான் இப்ப நான் நாட்டு சபை வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன்ல அதென்ன
நாட் நாட் சவுண்ட் வேலை. அது நாட் நாட் சத்தமா சொல்ல கூடாதுமா. காது கொடு. ஆமா, அந்த புல்டாக் உடைய மாமனார் சொன்னதுனால தான் இந்த வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் அவருக்கு விசுவாசமா இருக்கேன். அப்பப்ப இந்த மாதிரி கத்த கத்தியா அள்ளி இறக்கிறார்ல. சார், நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. உங்க டென்ஷனை குறைக்க நான் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன். என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு தெய்வத்தை அடக்கணுமா வேண்டாமா? வாங்க. குஷி வருதே நான் யாரும் கப்பந்தா. ஆயிரம் ஆயிரம் கூட்டம் என் தோளில் சேரும் நாட்டம். லண்டன் பாரிஸ் அங்கென்ன உண்டு, அதுபோல் இங்கு விளையாட்டும் உண்டு. ஆட்டத்துக்கேத்த சோடி, அது ஜாடித்து ஏத்த மூடி. இள வயசுல தேடலும் சோடி, அதை விட்டா வளரும் தாடி. கிரேசி ஹே, நான் யாரும் பப்பந்தா. ஏ ஆட்டம் எப்போதும் நல்லந்தா. ராஜா எப்போது ராஜா, குஞ்சா இல்லாத ராஜா. ஷேக் புது வித ஷேக் பிரேக் குச்சி வருதே. நான் யாரும் மைக்கேல் ஜாக்சன். ஏ ஆட்டம் எப்போதும் நகிட நகிடலா. ஒரு கவிதையை பாடிடமாமா. காதல் பந்தம் அது காமன் சொந்தம் காலம் என்றும் இதனை சிந்தும். வயசு பொண்ணா சைட்டு அவள வசியம் பண்ண வைத்து தாலி கட்டுன நைட்டு என் கண்ணும் நெஞ்சும் பைட்டு. கிரேசி ஹோ, நான் யாரும் கப்பல் தான் மைய
வீட்டில் நடந்தா ஏட்டம் எப்போதும் டிஸ்கோ தள்ளந்தா ராஜா எப்போதும் ராஜா பூஜா இல்லாத ராஜா ஷேக் புதுவித ஷேக் குஷி வருகை தெய்வநாயகி பாடி வெளிய மாப்பிள என்ன காரியம் செஞ்சிட்டு வந்திருக்காரு பாத்தியா எக்கச்சக்க போதை போல இருக்கு போய் என்னன்னு விசாரிங்க மாப்பிள என்னது வாங்க 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 மச்சி வாங்க மச்சி வாங்க வந்த வழிய பார்த்து போங்க சும்மா ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க மச்சி சொல்லவே வேண்டாம் வீசுது மச்சே நான் குச்சது நான் தாலி கட்டின அந்த பிசாசுக்கு தெரிஞ்சா அந்த ராட்சசிக்கு தெரிஞ்சா அது கத்தும் அவகிட்ட சொல்லிடாத மாப்பிள பிசாசுன்னு உங்க ஒய்ஃபியா சொன்னீங்க ஒய்ஃபாவ புரியுது இல்ல அப்புறம் எதுக்காக ஓவரா கத்துறீங்க ஏதாவது ராவடி நடக்க போகுது இப்ப நான் ராவடி பண்ணாம விட போறதில்ல எங்க நடு சென்டருக்கு கொண்டு வந்து நிறுத்தாவல மாப்பிள நீங்க ஏன் இவ்வளவு கோபமா இருக்கிறீங்க என் மவ கிட்ட அப்படி என்ன குறைய கண்டிக்காதீங்க காப்பி கலந்தாலா கீரை அறிந்தாலா கேஸ் அடுப்பு மூட்டினாலா இல்லை கணவனுக்கு குக்கர் வைத்து டக்கராக விருந்து படைத்தாளா இல்லை கொஞ்சம் விளையாடும் என் இருக்கிறங்களிலே பசுவை போட்டாளா மாப்பிள சிசுவை போட்டாளா யாரை கேட்கிறா கேள்வி மாப்பிள இல்ல ஒண்ணு பண்ணிடாதீங்க உன்ன ஒண்ணு பண்ண போறதில்ல இன்னைக்கு அவளத்தான் அவ இன்னமும் கஷ்டப்பட்டு தான் ஐடியா குடுக்கறான் ஆனா எனக்கு தான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது மாப்பிள யார் அவன் ஐடியா குடுக்கறவன் சிவராமன் தான் ஐடியா குடுக்கறான்னு நான் எங்க குடிபோதையில உளறிட்டு வேணும்னு பாக்குறீங்களா அவனை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் ஏன்னா அது குரு துரோகம் மாப்பிள டாப்ல அடிபட்ட போது இப்ப புரியுதா உனக்கு யாரு வில்லன்னு சித்தப்பா அன்னைக்கு போன மாதிரி வீட்டுக்கு வந்தானே அந்த சிவராமனா இவருக்கு குரு பூனையா அவன் ஒரு கேன சித்தப்பா சிவராம வீட்ல எப்படி ஆபீஸ்ல மத்தவங்க பேசுறத வச்சு சொன்னான் சிவராம வீட்ல ஒரு புலி அவன் அதிகாரம் பண்ணினா எட்டு தெருவுக்கு கேட்கும் அவன் அடிச்சு அவன் பொண்டாட்டி அலர்னா பத்து தெருவுக்கு கேட்கும் சுருக்கமா சொன்னான் சிவராம பொண்டாட்டி ஆட்டி படைக்கிறான் ஓ அதான் ஏன் புருஷனையும் தன்னை போலவே வீர பிரதாபனா ஆக்க முயற்சி பண்றானா சிவராமா வைக்கிறேண்டா உனக்கு சிவகாசி வேட்டு உன்னோட வெட்டிங் அனிவர்சரிக்கு என்னால வர முடியல அதான் இப்ப வந்தேன் என்னோட பிரசன்டேஷன் வாங்கிக்க இல்ல அவங்க ஏதாவது சொல்லுவாங்க யாரு இவரா ஒன்னும் சொல்ல மாட்டாரு வாங்கிக்க பிரிச்சு பாரு ரொம்ப நல்லா இருக்கு இருங்க நான் காஃபி கொண்டு வரேன் இப்ப வந்துற என்னடா பாக்குற இந்த பூஜா உனக்கு தான் தூக்கிக்கிட்டு உன் பொண்டாட்டி பின்னால நீ லோ லோன்னு அலையல நான் கொண்ட போடுறதையே விட்டுற சாப்பிடுங்க தேங்க்யூ
கமகமாகுதே, என்ன காபி தூள்? அவரைத்தான் கேட்கணும். இந்த சோஃபா நல்லா இருக்கே, எங்க வாங்கினது? அவரைத்தான் கேட்கணும். வீடு வாடகை வீடா? அவரைத்தான் கேட்கணும். எல்லாத்தையும் அவர்கிட்ட தான் கேட்கணுங்கிறியே, உனக்கு சுயபுத்தி இருக்கா? அவரைத்தான் கேட்கணும். உன்னோட இன்னசென்ஸ் இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லக்ஷ்மி, இன்னையில இருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஒண்ணு கொடுங்க. ஆமா, நீ ஒண்ணு எடுக்கல. சரவணா ஸ்டோஸ் பட்டு போடுவேனா? ரொம்ப நல்லா இருக்கும். நீ வேணா ரெண்டு எடு. வேண்டாங்க, இது எல்லாத்தையும் அவரே வாங்கி கொடுப்பாங்க. அப்போ நீ ஒரு ஷோகேஸ் பொம்மைன்னு சொல்லு, வாய திறந்து எதையும் கேட்க முடியாது. நீ பேக் பண்ணுப்பா. சரிம்மா, ஒரு 10 ரூபா இருந்தா கொடுங்க. லக்ஷ்மி, உங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட அப்புறமா கொடுக்குறேன். அது வந்து பணம் இல்லைங்க. அப்புறம் எதுக்கு பர்ஸ்? நான் ஏதாவது தப்பா நினைச்சுக்குவேனோ பர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இல்லையா? வெளியில வா, பேசிக்கிறேன். ஏ லக்ஷ்மி, என்ன பொண்ணு நீ, ஒரு 10 ரூபாய் கூட பர்ஸ்ல வச்சிருக்க மாட்டேன். இல்ல, அவர் என் கையில பணம் கொடுக்குற பழக்கமே இல்லைங்க. சம்பளத்தை வாங்கி நீ வச்சுக்க வேண்டாமா? 5க்கும் 10க்குமா புருஷனை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சரி வா, போலாம். இதான் எங்க லேடிஸ் கிளப், நான் தான் இதுக்கு பேசுறேன். சீக்கிரமா உன்னை மெம்பர் ஆக்கிடுறேன். இது உங்க கான்ஃபரன்ஸ் ஹாலா? ரொம்ப அழகா இருக்கே. அழகா இருக்கா? இங்க நான் நிறைய லெக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். சரி, நான் வரேன். அவர் வந்துருவாரு, லேட்டா போனா அப்புறம் என்ன திட்டுவாங்க. இந்த பயம் அவன் புருஷனுக்கு எல்லாம் இருக்கணும். நாளைக்கு ஆமா, உன் கண்ணா என்ன லேசா செவந்திருக்கு? அது ஒண்ணு இல்லைங்க, சும்மா சொல்லு. இது நேத்து ராத்திரி அவர் கண்ணத்துல ஒண்ணு கொடுத்தாரு. இதெல்லாமா போய் வெளியில சொல்றது? ஐயோ, அவர் கொடுத்தது ஒண்ணும் அது இல்லைங்க. ஒண்ணுல பாதி. ஒண்ணுல பாதி? யூ மீன் அரை? ஓ, அடிப்பாரா? ஓ, அடிப்பாரே, அதுல என்ன சந்தோஷம்? ஆமா, உனக்கு கல்யாணம் எப்ப ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு. புருஷன கைக்குள்ள போட்டுக்க 1 ராத்திரி போதுமேமா? நீ 365 ராத்திரியே வேஸ்ட் பண்ணிட்டியே. என்ன பண்ணிட்டு இருந்த? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே, என்ன சொல்றீங்க? புருஷன் பலவந்தமா படுக்கைக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லி அமெரிக்கால ஒருத்தி டைவர்ஸ் பண்ணிட்டான். ஜப்பான்ல ஒருத்தி புருஷன் சத்தமா குறட்ட விடுறாருன்னு அவன் டைவர்ஸ் பண்ணிட்டான். காலம் ஜெட் வேகத்துல போய்கிட்டு இருக்கு. நீ என்னடானா இன்னும் கர்நாடகமாவே இருக்கியே. ஆம்பளைங்களுக்கு சரிசமமா நாமளும் நடந்துக்கணும். ஐயோ, அப்படி நான் நடந்தா என்ன அடங்காப்பிடாரின்னு சொல்ல மாட்டாங்களா? கல்யாணத்துக்கு முன்னால நானும் உன்ன மாதிரி உலகம் புரியாதவளாத்தான் இருந்தேன். சாக போறதுக்கு முன்னால எங்க அம்மா என்ன கூப்பிட்டு, எந்த காரணத்து கொண்டும் நீ கல்யாணம் பண்ணிக்க போற உன் புருஷனை அவன் போக்குல விட்டுறாத. அப்படி விட்டுதா உங்க அப்பா குடிச்சு சீரழிஞ்சு குடும்பத்தையே குட்டி சோறாக்கிட்டாரு. அதனால ஆரம்பத்திலேயே நீ உன் புருஷனை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கல, அப்புறம் எனக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கும்னு சொன்னாங்க. இப்ப சொல்லு லக்ஷ்மி, நான் அடங்கா பிடாரியா? புருஷன் மேல பக்தி மரியாதை இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கணும், வெளியே காட்டிக்க கூடாது. அப்பதான் குடும்ப கௌரவத்தை ஒரு பொண்ணு காப்பாத்த முடியும். எண்ணி 3 மாசம், 3 மாசம் உன் முகத்துல காஃபி கொட்டின உன் புருஷனை காஃபி கலக்க வச்சு கலக்கிற ஒரு கலக்கு. அதிகாரமா உன்ன கை தட்டி கணக்கு கேக்குற உன் புருஷனை அடக்கத்தோட கை கட்டி கணக்கு ஒப்பிக்க வைக்கிறேன். எடுத்து கொடுக்கற புடவையை கட்டுறவ பேர் தான் பொண்டாட்டினா, வீசி எறியற வேட்டியை கட்டுறவ பேர் தான் புருஷன் நிரூபிச்சு காட்டுறேன். கை நீட்டி அடிக்கிற உன் புருஷனை கையெழுத்து கும்பிட வைக்கிற லக்ஷ்மி. இட்ஸ் எ சேலஞ்ச்.
மணி ஆயிடுச்சா? லக்ஷ்மி லக்ஷ்மி பேசிக்கொண்டா? அடடடடா, காலங்காத்தாலே கூச்சல ஆரம்பிச்சாச்சா? பேசி கொடுத்தா பிரஷ் உங்க அப்பனா கொடுப்பான். கொண்டா போ. என்னடா இது? பேஸ்ட் மேல ரோட் இன்ஜினியர் மாதிரி இருக்கு. பேஸ்ட் இந்த அடையாளத்தையே காணுமே. ஏண்டி பல்லு விழுக்கிற பிரஷா இது? எருமாடுக்கு முதுகு தேய்க்கிற மாதிரி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன எருமாடுன்னு நினைச்சிட்டே நீ? நீங்க அப்படி நினைச்சா நான் எதுத்தா பேச முடியும்? என்ன எருமான்னு சொல்லிட்டு போற நீ? உன்ன லக்ஷ்மி லக்ஷ்மி மணி ஏறாவது, இன்னும் காஃபி வரல. கோவிந்தா 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 காஃபிக்கா இல்ல சாமி உனக்கா? சீனாவில் புரட்சி வெடித்தது. இருக்குன்னு சொல்லுவாங்களே, இதானா அது? நிறுத்து. என்ன டிஃபன் பண்ணிருக்க? இடியாப்பம். இடியாப்பமா? இன்னைக்கு இடியாப்பமா? இன்னைக்கு வேற இடியாப்பம். எனக்கு இடியாப்பம் வேணாம், பூரி தான் வேணும். பூரி தான் வேணுமா? மைதா மாவுல கோதுமை மாவுலயா? மைதா மாவுல. நல்ல நில தேங்காய் எண்ணெயா? நல்ல எண்ணெயில. தொட்டுக்க கிழங்கா குருமாவா? கிழங்கு. சின்ன கிழங்கா பெரிய கிழங்கா? அடி செருப்பால. ஏ செருப்பால? உங்க செருப்பாலயா? ஐயோ, உங்களால முடியுமா? என்ன எல்லாமே இன்னைக்கு மக்கர் பண்ணுது? ஒரு உத விட்டா எல்லாம் சரியாயிடும். என்னடா சிவராமா, என்ன பலத்த யோசனை? ஒண்ணும் இல்ல சார், நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு புருஷன் பொண்டாட்டி, அந்த புருஷன் அந்த பொண்டாட்டியை இத்தனை நாள் அப்படியே அடக்கி வச்சிருந்தான். இன்னைக்கு என்னடானா அந்த பொண்டாட்டி திடீர்னு எகிரிட்டா. என்ன பண்றா? என்ன பண்றாளா? காலையில காபி கேட்டா கோயிந்தா கோயிந்தாங்கற. அப்போ இனிமே அந்த அளவுக்கு ஹோட்டல்ல தான் காபி. அதுவாது பரவாயில்ல சார், வந்து பிரஷ் கேட்டா பாத்ரூம் பிரஷ் எடுத்து கொடுக்குறா சார். இது எவ்வளவோ பரவாயில்லப்பா, பேஸ்ட் கேட்டா சப்பி சுருண்டு போன டியூப் எல்லாம் கொடுக்குற அடங்கா பிடாரி எல்லாம் இருக்குப்பா உலகத்துல. எல்லா பொண்டாட்டிகளுக்கும் ஒரே டெக்னிக் தானா? என்னப்பா வர வர கிரிப் லூஸ் ஆகிட்டே வருது. ஐயோ என்ன சொல்ற நீ? இது ஸ்கூட்டர் கைப்பிடி கிரிப் லூஸ் ஆகிட்டே வருது. முதல்ல நீ அதை கவனி, இல்லங்காட்டி வண்டி உன் கண்ட்ரோல்ல இருக்காது. இத்தனை நாள் வண்டி ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது, என்னாச்சு இன்னைக்கு காலையில இருந்து கொஞ்சம் மக்கர் பண்ணுது? சார், இந்த காரு ஸ்கூட்டர் எல்லாம் பொண்டாட்டி மாதிரி கவனிச்சுக்கணும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அதுக்கு பூ வாங்கி வைக்கணும். அது சரி, உன் ஸ்கூட்டர் இருந்தா கூட இந்த திருமண வரை போயிட்டு வந்துடுறான். யோ, இப்பதானே வண்டி பொண்டாட்டி மாதிரி, உடனே இரவல் கேக்குறிய? தர முடியாது, போ. கோச்சுக்காதப்பா, வனம் கட்டி விடு. ஏன் சார், ஓ வண்டி தெரியா? எடுத்துட்டு போயிட்டு வந்துடுறேன். அவர் வண்டிதான் ரவி ஓட்டிட்டு இருக்கானே. என்ன சார்? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. முதல்ல வண்டிய விக்கணும், இல்லனா ரவிய ஒழிக்கணும். நான் சொல்றபடி செஞ்சுட்டேன். குட் லக்ஷ்மி, குட், கீப் இட் அப். என்ன மோங்க, அவர் கோச்சுட்டு ஆபீஸ் போயிருக்காரு. என்ன நடக்க போகுதோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். பாத்துக்கிட்டே இரு, மல்லிகை பூ வாங்கிட்டு வர போறான். உன்னை தாஜா பண்ண. என்ன தம்பி, பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டியா? எதை எப்படி பாட்டி கண்டுபிடிச்ச? அதான்ப்பா, மாச கடைசியில எவனாவது 10 ரூபாய்க்கு பூ வாங்குவானா? இந்த மடையை வாங்கியிருக்கேனே, உனக்கு அனுபவம் பேசுது. பரட்டா லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மிமா, லக்ஷ்மி எங்க போயிட்டா?
காதில் பார்த்து பார்த்து செல்லம்மா சுடாச்சி உள்ளந்த செவ்வாது மேடை போடம்மா செவ்வாயில் ஓடும் தேனம்மா பாடு பாடு வாயார பாடு என்னடி முறைக்கிற இனிமே நான் தொட்ட கேளு நீயே கைய கால புடிச்சு கெஞ்சினாலும் நான் தொட மாட்டேன் இது இந்த கட்டில் மேல சத்தியம் முதல்ல சபதம் போட வேண்டியது திடீர்னு பாதி தூக்கத்தை எழுப்பி கெஞ்ச வேண்டியது
இதே வேலை. டேய், ஒழுங்கா தகராறு பண்ணாம ஒத்துழைச்ச உன்னை பீச்சுக்கு கூட்டு போவேன், சுண்டல் வாங்கி தருவேன். மெரினா பீச்சுக்குடி. பின்ன மியாமி பீச்சுக்கா? என்ன ஆச்சு இவளுக்கு, காலையில இருந்து இப்படி முரண்டு பண்றா? என் டைமே சரியில்லை, நல்ல ஜோசியரா பார்த்து காட்டணும். இந்த சனியனுக்கு போய் 10 ரூபாய்க்கு மல்லிப்பு. சனியனே கவிதை உன்னதாண்டி. என் பேரு லக்ஷ்மி. ஓஹோ, அப்படியா மிஸ்ஸஸ் லக்ஷ்மி சிவராமன்? எனக்கு ஃபுல் ஸ்லாக் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் இது எப்படி இங்க வந்தது? நான் தான் வாங்கிட்டு வந்தேன், ஒரு சேஞ்சு கிரிக்கெட் மேனதா மிஸ்டர் சிவராமன். ஏய், புருஷன் பேரை சொல்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா நாய? எனக்கு பிடிக்காத எவ்வளவோ சரிஸ் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதையெல்லாம் நான் இப்படி வீசலாமா? வீசி பாரு என்ன நடக்குதுன்னு தெரியும். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண? என்னடி இவ்வளவு பெரிய பொட்டியோட எங்க கிளம்பிட்ட? என் அப்பா வீட்டுக்கு. உங்க அப்பா வீட்டுக்கா? உங்க அப்பா வீட்டை விட பொட்டி பெருசா இருக்க. நான் உன பல தடவை அடிச்சிருக்கேன், அப்பெல்லாம் அடிய வாங்கிட்டு அடிக்கிற கை தாங்க அணைக்கும் அப்படிம்ப. இப்ப நடனா அப்பா வீட்டுக்கு போறேன்னு புதுசா ஸ்டண்ட் அடிக்க, என்ன விஷயம்? அந்த லட்சுமி வர, இந்த லட்சுமி வர. பேசாதீங்க, இதே அமெரிக்காவா இருந்தா அப்பவே பொண்டாட்டி புருஷனை டைவர்ஸ் பண்ணிருப்பான் தெரியுமா? அமெரிக்காவும் இந்தியாவும் ஒண்ணா? அப்ப நீ புடவையை கேட்டு கவனம் மாட்டு. இதெல்லாம் சொல்லவே இல்லையே. யார் சொல்ல? அது ஒண்ணு இல்ல இல்ல இல்ல, இப்ப ஏதோ சொன்னீங்க, இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் போறேன், நான் போறேன், நான் இங்க வர மாட்டேன், என்னால உங்க கூட வாழவே முடியாது, நான் போறேன். ஆமா, இது பாருங்க, இனிமே நான் இங்க வரவே மாட்டேன், நான் போறேன். நீங்க சந்தோஷமா இருங்க, நீங்க சும்மா அடிக்கிறீங்க, நான் போறேன். அதான் போடி. தமிழ்நாட்டு பொம்பளைங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இப்படிதான் ஓடுவீங்க பொட்டியை தூக்கிட்டு, அப்புறம் 10 நாள் கழிச்சு வந்து காலில் விழுந்து நீங்க தாங்க எனக்கு எல்லாம் பீங்க. என்னாச்சு இவளுக்கு? இருப்பா வரேன். இது யார் நடுவுல? ஹலோ, யாரையா பேசுறது? சிவராமா, நான் தான். நீங்களா சார்? ஏம்பா, பொண்டாட்டி அடக்கிறதுக்கு ஒரு உருப்படியான யோசனை சொல்லுப்பா. அதைத்தான் சார் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். 10 நிமிஷம் கழிச்சு போன் பண்ணுங்க, ஐடியா வந்தா சொல்றேன். நீங்க சொன்னபடியே செஞ்சுட்டேன், ஆனா உள்ளுக்குள்ள தப்பு பண்றோமோன்னு உறுத்தலா இருக்குங்க. முதல்ல அப்படித்தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். தனியா இருந்தா தான் அவருக்கு உன்னோட அருமை தெரியும். அப்படியா? பாத்துக்கிட்டே இரு, தானா உன்னை தேடி வர போறாரு. வருவாருல்ல? வர வைக்கிறேம்மா. இந்தாபா, நீ சொன்ன மாதிரியே வாங்கி வந்திருக்கேன், பூரி கிழங்கும் வடையும். தேங்க்யூ. என்ன சிவராமா, என்னாச்சு உனக்கு? ஹோட்டல் சர்க்கு தின்ற இன்னைக்கு? சும்மா ஒரு சேஞ்சுக்கு தான். இந்த கதை தானே வேணாங்கிறது? உன் பொண்டாட்டி வீட்டுல இருந்து கோச்சிட்டு போயிட்டா, இது எனக்கு தெரியாதா? ஹெட் கிளார்க் சார், என்ன சாப்பிடுறீங்க? அவள் ரொம்ப டேஸ்டா இருக்கு. அவள் நல்லா மெல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் பொண்டாட்டி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா. ஓஹோ, ஆஸ்பத்திரிக்கா? அழுதுகினே போனாங்களே. ஆஸ்பத்திரியில டாக்டர் ஊசி போடுவாங்களா அத நினைச்சாங்க, அழுதுகினே போயிட்டாங்க. இல்லையே, பெரிய பெட்டியை தூக்கிட்டுல போனாங்க. அது டாக்டர் ஊசி போட்டோம்னா நிறைய மருந்து கொடுப்பாங்க, எப்படி எடுத்துட்டு வருவாங்க? அதான் பொட்டி விட்டா ஒரே அடியா சுத்திரியே. கோவிச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல, நீ என்ன சொல்றது? கோவிச்சுட்டு போயிருக்காங்கப்பா. இல்ல, இவன் போய் சொல்றான், இவன் போய் சொல்றான். எதுக்கு வீணா சந்தேகம்? சாயங்காலம் எல்லாரும் சிவராம் வீட்டுக்கு போவோம், ஒய்ஃப் இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு திரும்பி வந்துருவோம். சரி, இவங்க கிட்ட மாட்டிட்டு அவமானப்படுறத விட அந்த பிசாசு கையில கால விழுந்து அதை வீட்டு கூட்டு வந்துருவோம். அதான் கரெக்ட். சீக்கிரம் வந்துருங்க. தாம்பரம் வரைக்கும் லுங்கு லுங்குன்னு வந்திருக்கேன், வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட்ட குறைஞ்சா போயிடுவேன்.
அடிச்சு துவச்சா இந்த கதிதான். நீ பாட்டுக்கு இதுவாச்சுன்னு கிளம்பி வந்துட்ட, நான் சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? புருஷன் வயிறு காயுமே ஒரு கவலை வேணா? நல்லா காயட்டும். என்ன நீ சிம்பாலிக்கா பேசுற? நீ வீட்டை விட்டு கோயிச்சு வந்த விஷயம் ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஓஹோ, அதுக்காக தான் வந்திருக்கீங்களா? எனக்காக வரல? சரி சரி, உனக்காக தான் வந்திருக்கேன், கிளம்பிடி. இது பாருங்க, அன்பா ஒழுங்கா நடந்துப்பீங்கன்னா நான் வருவேன், இல்லன்னா நான் இங்கே இருக்கேன். எங்க அப்பா எனக்கு சோறு போடுவாரு? உங்க அப்பா உனக்கு சோறு போட முடியலன்னா எனக்கு கட்டி கொடுத்தா உங்க அப்பா எப்படி சோறு போடுவான்? ரேஷன் கார்டு உன் பேர் கிடையாது. பாருங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நான் வரவே மாட்டேன். ஆபத்துக்கு பாவம் இல்ல, இப்ப இந்த சனியை கையில கால விழுந்து வீட்டு கூட்டு போயிடுவோம், அப்புறம் ஒரே அமுக்கம் அமைக்கிடுவோம், இல்ல ஆபீஸ்ல நம்ம இமேஜ் புட்டுக்கும். என்ன யோசிக்கிறீங்க? சரி சரி, அன்பா பிரியமா நடந்துக்கிறேன், வா வா. என்ன பதிலே சொல்லாத போயிட்டா? லக்ஷ்மி 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 லக்ஷ்மி, நான் பாட்டு கூப்பிட்டு இருக்கேன், பதிலே சொல்லாத போற? வீட்டுல எனக்கு உதவியா இருப்பீங்களா? உதவியா இருக்கேன். ரேஷன் வாங்கி தருவீங்களா? வாங்கி தரேன். பால் வாங்கிட்டு வருவீங்களா? வாங்கிட்டு வரேம்மா. இனிமே அடிக்கவே கூடாது. அடிக்கவே மாட்டேன். அம்மா மத்தியானம் சாப்பிட்டீங்களா? நீ நல்லா மூக்க பிடிக்க தின்னுருப்பிய. நீங்க சாப்பிட்டீங்களோ இல்லையோ நினைச்சு நானும் சாப்பிடல. சாப்பிடலையா? என்ன நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்க? அப்புறம் இதுக்கு வீட்டை விட்டு நீ கிளம்பி வந்த என் நிலமா அப்படிங்க? உன் நிலமை அப்படி, என் நிலமை எப்படின்னே தெரியலையே. அப்பா நான் வரேன், இந்தாங்க பிடிங்க. என்ன பூஜாவ கையில குடுக்குற? என்னலமா அப்படிங்க? என்ன எதை கேட்டாலும் அதையே சொல்ற. என்ன மாப்பிள, என்ன இது கையில பார்த்தா தெரியல? பூஜா அந்த காலத்துல ஏதோ தூக்கிட்டு அத்தை பின்னாடி ஓடினீங்க. இந்தாங்க பிடிங்க. மாமா நீங்க வாங்கி கொடுத்த ஸ்கூட்டர் அடிக்கடி மக்கர் பண்ணுது. ஸ்கூட்டர் நல்ல ஸ்கூட்டர் தான், சரியா மெயின்டெய்ன் பண்ண தெரியல. அப்ப ஒரு ஓட்டு கொடுத்து பாருங்களா. வேணா வேணா, அப்புறம் இது பாட்டு கோச்சிட்டு எங்க போய் நிக்கும்? அப்புறம் நான் போய் கூட்டு வரணும். அப்பப்ப ஒழுங்கா சர்வீஸ் பண்ணா ஏன் அது தகராறு பண்ணுது? நான் ஒழுங்கா சர்வீஸ் பண்ணி டெய்லி ஆயிலும் போடுறேன், அப்படியும் தகராறு பண்ணுது. அது நிலமா அப்படிங்க? என் நிலமை இப்படி. வரேன் வரேன்ப்பா. மாப்பிளே பூஜா பத்திரம். இந்தாங்க. நேரம் டி நேரம் பொண்ண. சரிங்க, இத சொல்ற. மளிகை கடை லிஸ்ட், இது கரிகா லிஸ்ட். வரும்போது மறக்காம இதயம் நலனை வாங்கிட்டு வாங்க. நான் போய் மளிகை சாமான் வாங்கணுமா? உங்களை துவச்சு போடுங்க சமைச்சு போடுங்க நான் சொல்றேன், போய் இதயம் நலனை வாங்கிட்டு வாங்க தானே சொல்றேன். அப்படி என்ன இதயம் நலனோட விசேஷம்? இதெல்லாம் பொம்பளைக்கு சமாச்சாரம், போய் வாங்கிட்டு வாங்கன்னா வாங்கிட்டு வர வேண்டியது தானே, போங்க. அப்படியே நான் ரெண்டு பிளேடு வாங்கிக்கிறேன். எதுக்கு? அது ஆம்பளைங்க சமாச்சாரம். ஐயோ கஷ்டம், இனிமே இவ்வளவு கேட்டு தான் ஷேவ் கூட பண்ணிக்கணும் போல இருக்கு. ஹலோ, ஓ லக்ஷ்மியா, நீங்க சொன்ன மாதிரியே அவர் என்ன வீடு கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்பதான் மார்க்கெட்டிங் அமைச்சிருக்கேன் அவரு. அது மட்டும் பத்தாது, பால் பூத்து ரேஷன் மாவு மிஷின் எல்லாத்துக்கும் அனுப்பு. ஐயோ பாவங்க, அவருக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. பழக்கப்படுத்து, அடிக்கடி எரிஞ்சு விழு, கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து வீசு. ஏ லக்ஷ்மி, வீட்ல அப்பள குழவி இருக்கா? என்னது இது, அப்பள குழவி எல்லாம் வந்து விழுது? சிவராமன் தன் பொண்டாட்டிய தன் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கான். சிவராமா சனிய சனிய. யாரம்மா சொல்ற? உங்களை இல்ல பொண்டாங்க, சப்பாத்திய சொல்றேன், சரியாவே வரமாட்டேங்குது. சிவராமா இல்லம்மா. அதே மார்க்கெட்டுக்கு போயிருக்குது, வரும் குந்துங்க. அது மார்க்கெட்டுக்கு போயிருக்கு வருமா? என்ன இது, சிவராமனை மிருக ஜாதியில சேர்த்துருச்சு? சிவராமன் பொண்டாட்டி தானா இது, இல்ல நம்ம வீடு கீடு மாறி வந்துட்டோமா? ஐயோ இது ஹீரோ கிட்ட இங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என்னாச்சு இந்த பொம்பளைக்கு, நம்ம
வீட்டு சூழ்நிலை இங்க நிலவுத. ஐயோ ஐயோ, ஆடியடங்கும் வாழ்க்கையடா. லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி, என்ன இந்த நீ கேட்ட எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ரேஷன்ல ரவை நாளைக்குதான் போடுவானா, பாமாயில் என்னைக்குமே போட மாட்டானா. சரி சரி, முதல்ல சப்பாத்தி போட்டு கொடுங்க. ஏய், போனா போதுன்னு சொல்லி கறியா வாங்கிட்டு வந்திருக்கேன், சப்பாத்தி நான் போடணுமா? இங்க பார். சும்மா கத்தாதீங்க, கத்துனா உங்களுக்கு பிபி ஏறும், பிபி ஏறுனா கை நீளும், கை நீண்டா அடி வாங்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவேன், அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூட்டர் எடுத்துட்டு அங்க வரணும். எதுக்கு இதெல்லாம் உட்காந்துட்டு வேலையை கவனிங்க? அட்லீஸ்ட் பெட்ரோல் அது கொஞ்சம் மிஞ்சும். ஓகே, எதுக்குதான் இன்னும் பேசிட்டே இருப்பீங்களோ? தேங்க்யூமா. சிவராமா, என்ன நல்லா பெசையறிய, நானும் பெசையட்டுமா? ஐயோ, நீங்களா? என்ன சார் எங்க வீட்டுக்குள்ள இருந்து வரீங்க, எப்ப வந்தீங்க? நீ தோல் மேல புடலங்காய தூக்கி போட்டுக்கிட்டு வந்திய, அதுக்கு முன்னாடியே உன் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். பாத்துட்டீங்களா? அதெல்லாம் சும்மா ஜாலிக்கு. நீ பண்ணா ஜாலி, நாம் பண்ணா ஜாலரா இல்ல? சார், லக்ஷ்மிக்கு ஹிஸ்டீரியா. ஹிஸ்டீரியாவா? தமிழ்ல லூசும்பாங்க. நம்ப முடியலையே. நம்புறேன் நம்புறேன் நம்புறம்மா. இப்ப நம்புறீங்களா சார்? லூச வெள்ள அமிச்சா என்ன ஆகும்? அதான் நானே போய் எல்லா காரியமும் செய்யறேன். ரொம்ப அடக்கி வச்சிருந்தா இது மாதிரிலாம் ஆகுமா? உங்களுக்கு கூட இது மாதிரிலாம் ஆயிருக்கணுமே. சிவராமா, யார பார்த்து என்ன சொல்ற? சாரி சார். ஐயோ, ரொம்ப நாளா பறக்கும் தட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பார்த்துட்டோம்பா. கொஞ்சம் இருங்க, பறக்கும் குக்கர், பறக்கும் அடுப்பு எல்லாம் வரும். ஐயோ ஐயோ, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல, நீங்களும் அடிச்சுக்கீங்க, ஆளை விடுங்கப்பா. இனி உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல, ஏன்னா ஏற்கனவே உன் நிலைமை ரொம்ப கவலைக்கிறமா இருக்கு. சார், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, என் கஷ்டம் என்னோட. இந்தாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா, குடிங்க. என்ன ராஜினாமா லெட்டரா? என்னை விட்ட போயிட போறியா நீ? அவ்வளவு சொல்லுமா? உங்களை விட்டுருவேனா? படிங்க. காதல் வாழ்க, லவ் லெட்டரு, என் பிரியமான மாஜி காதலி தெய்வநாயகி. அட பாவி, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதி அதை என் கையிலேயே கொடுப்பேன். சார், என்னோட ரசனை அவ்வளவு கேவலமா நினைக்காதீங்க, லெட்டர் மேல படிங்க. உன்னோடு பாடி திரிந்த அந்த நாட்களை இன்னும் நான் மறக்கவில்லை. நீ ஒரு உதவாக்கரையோடு ஓரம் கட்டி 4 வருடங்கள் ஆனாலும் என் பித்து பிடித்த மனது பழைய நாட்களிலேயே ஒட்டி உறவாடுகிறது. ஒருமுறை உன்னை பார்க்க விழைகிறேன். இப்படிக்கு கல்லூரி காதலன் மல்லிக் பாபு. எப்படி, யார் அந்த மல்லிக் பாபு? ஆனந்த் பாபுவோட அண்ணன், சோபன் பாபுவோட தம்பி. நீங்க வேற. மல்லிக் பாபுங்கிறது ஒரு கற்பனையான பெயர் சார். நீங்க இந்த லெட்டர் ஒரு கவர்ல போட்டு ஒட்டுறீங்க, உங்க பொண்டாட்டிக்கு நேரம் அதை கிழிக்கிறீங்க, படிக்கிறீங்க. ஏற்கனவே நான் தான் படிச்சுட்டேன். ஓ, இன்னொரு தடவை படிக்கிறீங்க, கோபத்தோட அவங்க மூஞ்சில விட்டு எரியறீங்க. ஏன்பா, எவனோ ஒரு பொறுக்கி பேமானி கழுத எழுதுன்னு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா? நீங்க சும்மா விட்டுருவீங்களா? ஏண்டி, நெருப்பு இல்லாத புகையுமா, உடம்புனா சொறி இல்லாத அரிக்குமான்னு கேட்டு இனிமே நான் கூட வாழ மாட்டேன், டைவர்ஸ் அப்படிம்பீங்க. உடனே அந்த அம்மா உங்க காலில் விழுந்து மன்னிச்சிருங்கன்னு அழுவாங்க. அவ்வளவுதான் சரணாகதி. வாட், தெய்வம் என் காலில் விழுந்து கதறவாளா? ஐயோ, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. சொல்லு 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 சொல்லு. அதுக்கப்புறம் உங்க கை ஓங்கும். உங்க பொண்டாட்டி பல்லு போன பாம்புதான், பதவி போன எம்எல்ஏ தான். அப்புறம் அப்புறம் என்ன, உங்களுக்கு ரெட் கார்பெட் வரவேற்பு தான். Ah
என்னோட ப்ரமோஷன் ஆர்டர்ல நீங்க இன்னும் கையெழுத்து போடலையே, அதுக்குள்ள செத்துட்டீங்கன்னா ஐயோ அடிங்க. குட் மார்னிங் சார். வா 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 சிவராமா வா. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் லெட்டர் பிளான் வொர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு தெரிஞ்சுக்க காசு சுண்டி போட்டு பார்த்தேன். என்ன வந்தது? 50 வாட்டி சொன்னதுக்கு அப்புறம் காசு தேஞ்சு போச்சா? வொர்க் அவுட் ஆகும்னு வந்துச்சு. லவ் லெட்டர் கொண்டு வந்திருக்கியா? பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அம்மாங்க மேல வணக்கம் சார். என்னது ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கிறீங்க? உலகத்துக்கு நல்லது இல்லையே. அதான் நீங்க வேற வந்துட்டீங்களே. உட்காருங்க. வரும்போது போஸ்ட்மேனை பார்த்தேன், உங்க ஒய்ஃப் பேருக்கு ஒரு லெட்டர் வந்துதான், கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தெய்வநாயகி. என்ன இப்படி குலைக்கிறீங்க? அது அப்படித்தான். குடுங்க அப்படி. கல்யாண பத்திரிக்கை? இதுக்கு ஏன் குலைக்கிறீங்க? நாய்க்கு நாய்க்கு கல்யாணமா? ஐயோ கல்யாண பத்திரிக்கையா? சிவராமா கரெக்ட், அது செகண்ட் டெலிவரி, ஃபர்ஸ்ட் டெலிவரி பேக்கெட்லயே இருக்கு. இதை மறந்துட்டேன். இந்தாங்க படிச்சுட்டு வாட்டு சொல்லுங்க. ஓகே. தெய்வ நாயகி. என்ன மறுபடியும் குலைக்கிறீங்க? கல்யாண பத்திரிக்கையா? மஞ்ச பத்திரிக்கையா? மஞ்ச பத்திரிக்கையா? யார் போண்டி ஆயிட்டாங்க? கொஞ்சம் விளக்கமா படிங்க. படிக்கவே நாக்கு கூசுது. இதுல விளக்கி கோலார் நோட்ஸ் வேற போடணுமா? சிவராமன் இப்படி நான் ஏற்கனவே படிச்சாச்சு. நான் இப்படி படிக்க முடியும்? இது உங்க குடும்ப விஷயம். உங்களுக்கே நான் கூசுதுன்னா எனக்கு உடம்பே கூசும். அவர்கிட்ட கொடுங்க. யார் இந்த மல்லிக் பாபு? உங்க மகளையே கூப்பிட்டு விசாரிங்க. நீங்க விசாரிக்க வேணாம், நீங்க கூப்பிடுங்க, இவ விசாரிப்பான். சார் வாங்க, அது உங்க குடும்ப விஷயம், நான் எப்படி விசாரிக்க முடியும்? என்ன விட்டுருங்க, நான் வரேன். டேய் ஆரம்பிச்சு வச்சதே நீதான், கடைசி வரைக்கும் இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போ, இல்ல உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். என்ன இங்க சத்தம்? வாடி என் கண்ணகி, நலாயினே, சீதா, சாவித்ரி, சரோஜா தேவி, அஞ்சலி தேவி, கண்ணாம்பா, சிவராமன், சாரி பீ சீரியஸ். ஏண்டி ரொம்ப நல்லவ மாதிரி தலை குனிஞ்சு தாலி கட்டிக்கிட்டியே, உன் வண்டவாளம் வெளியே வராதுன்னு நினைச்சியா? 5 வருஷத்துக்கு அப்புறம் அம்பலம் ஆயிருக்கடி உன் அந்தரங்க ரகசியம்.
என்ன உணர்றீங்க? நான் உணரல. அத்தாச்சியோட தாண்டி சொல்றேன். மாமா லெட்டர் கொடுங்க, அங்க கொடுங்க. படி படிச்சுட்டு கிழிக்கிறேன். ஒரு காலத்துல நம்ம மன்னிக் பாபுவ லவ் பண்ணது உண்மைதான். தெய்வம் என்ன சொல்ற நீ, என்ன டென்ஷன் பண்றிய? ஆமாங்க, காலேஜ்ல படிக்கும் போது நடந்து முடிஞ்சு போன விவகாரம் இது. அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இப்ப இப்படி ஒரு லெட்டர் எழுதுவார்னு என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. மல்லிக் பாபு, நாம கடைசியா சந்திச்சப்போ என்ன மறந்துட்டேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்து ஃப்ளைங் கிஸ் எல்லாம் கொடுத்தியே, ஞாபகம் இருக்கா? இப்ப இப்படி ஒரு லெட்டர் எழுதி என் மனசுல சஞ்சலத்தை உண்டாக்கிட்டியே மல்லிக் பாபு, இது நியாயமா? இதனால என்னென்ன விளைவுகள்லாம் வரப்போகுதோ ஆண்டவா. துரோகம் பண்ண என் லைஃப்ல நிம்மதி இல்லாம போயிட்டு உனக்கு ஜாகிங் கேக்குறா ஜாகிங்க. சார், நிஜமாவே உங்க வைஃப்க்கு ஒரு லவ் இருக்காங்கன்னு எனக்கு ஜோசியமா தெரியும், அதுவும் மல்லிக் பாபுங்கிற பேர்லயே. டாய், இனிமே எதுனா பேசுற உன்னை கடலை புடிச்சு தள்ளிடுவேன். ஏண்டா, ஊர்ல ராமன் கிருஷ்ணன் கோயில்தான் எத்தனை பேர் இல்ல, அதையெல்லாம் விட்டுட்டு என்ன அழிக்கிறதுக்குனே புடிச்சாத மல்லிக் பாபுவ உன்ன நான் கொலை பண்ணாம விட்டுறேன். சார் சார், விட்டுங்க சார். சார் சார், அடி அடிக்க சார். சார் சொன்னீங்க, விட்டுங்க விட்டுங்க, தொடர்த்தாதீங்க சார். ஐயா ஜாலி இருக்கே இல்லையே. இது உனக்கே நல்லா இருக்கா? மாப்பிள பாவம் வாயில்ல ஜீவன், அவருக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்ணி இருக்கிறியே. சித்தப்பா, மல்லிக் பாபுன்னு ஒரு ஆளே கிடையாது. அவங்க பொய்யா ஒரு லெட்டர் எழுதி எனக்கு ஷாக் கொடுக்கலான்னு பார்த்தாங்க. அதே நிஜம்னு நம்புற மாதிரி நடிச்சு நான் உங்களுக்கு ஷாக் கொடுத்துட்டேன். அப்படியா? நல்ல வேளை, நானும் உனக்கு மல்லிக் பாபுன்னு ஒரு லவர் இருக்கிறான்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. ஆமா, எசக பெசக இவ்வளவு நடந்து போச்சு, இதுக்கு மேலேயே மாப்பிள உங்ககிட்ட அடங்கி நடப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல சித்தப்பா, நான் தான் அவருக்கு அடங்கி நடக்கிற மாதிரி நடிக்க போறேன். சரிதான், அதுவும் நடிப்பா? எது வரைக்கும்? சிவராமன லக்ஷ்மி தன்னோட முந்தானையில முடியற வரைக்கும். ஆஜாரே சார், முகத்துல அப்படி ஒரு தேஜஸ், பின்னாடி ஒளிவட்டம் வேற தெரியுது. சிவராமா, என் வைஃப் இப்ப ரொம்ப மாறிட்டா. என் வைஃப் கூட ரொம்ப மாறிட்டா, முந்திய விட அடக்கம். லெட்டர் விஷயத்துக்கு அப்புறம் ஆல் அப்செட், புருஷனுக்கு அடங்கி நடப்போன்னு முடிவு பண்ணிட்டா. வெட் காஃபி தரா, துணிமணிகளுக்கு எல்லாம் இஸ்திரி போடுறா, ஏன் அவளே பரிமாறா. இப்ப ஐயா வீட்லயும் புலி வெளியிலயும் புலி. அடப்பாவி, நான் வீட்டுல அவஸ்தப்பட்டுட்டு இருக்கேன், இங்க நீ குஷியா இருக்கியா? ஏன் சார், அந்த மல்லிக் பாபு நேத்துக்கு வீட்டுக்கு வந்தாராமே. சிவராமா, டென்ஷன் பண்ணாத, இப்பதான் நிம்மதி. நீ எங்க இருக்க? இந்த ஃபைல்ல ஒரு கையெழுத்து வாங்கலான்னு வந்தேன். நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியாதா? இத சாக்கா வச்சு நான் வீட்லயும் புலி மாதிரி இருக்கான்னு செக் பண்ண தானே வந்தேன். இத பார், என் பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி எல்லா பணத்தையும் அதுல போட்டுட்டேன். இனிமே அவளுக்கு ஒரு பைசா வேணும்னாலும் என்கிட்ட தான் கை நீட்டி ஆகணும். நிஜமா? நிரூபிக்கிறமா? இப்ப பார், தெய்வநாயகி தெய்வநாயகி. இப்படி எல்லாம் கூப்பிட்டா அவங்க வருவாங்களா? இப்படி எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டா. ஏண்டி கழுத, என்னமா நின்னுகிட்டு இருக்கிற?
மாப்பிள்ள எவ்வளவு செல்லமா உன்ன கூட்டிட்டு இருக்காரு. என்ன கிண்டலா, அவர் கூப்பிடுற லட்சணத்தை பாத்தீங்களா? அடங்கி போற பொண்டாட்டியா நடிக்கிறதா முடிவு பண்ணிட்ட, பாதியில கோச்சுக்கிட்டா எப்படி? நாய் வேஷம் போட்டா கடைசி வரைக்கும் குறைச்சுதான் ஆகணும். கழுதேங்கிறாரே, அப்ப சுமந்துதான் ஆகணும். சுமக்கிறேன். கழுதே பாருங்க பாருங்க. அப்படி அப்படி ரொம்ப பயப்படுற உங்க வீடு மாதிரியே ஆயிடுச்சு. பாவ மாப்பிள, நீ அடங்கி போயிட்டு தான் நினைச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுவும் அவன் முன்னால கேக்குற ஹார்லிக்ஸ் இந்த வீட்ல இனிமே நான் வச்சதுதான் சட்டம். என்னை எதிர்த்து யாரும் வாய திறந்து பேச முடியாது. எல்லாம் தம் கண்ட்ரோல் சிவராமன். இன்னி அடிக்கிற போடி குடி. சக்கரை போடலையா? இல்ல, கொஞ்சம் உப்பு அதிகமா கரிக்குது. உப்பு கரிக்குதா? இல்ல பரவாயில்ல, நீங்க அவங்களை கொஞ்சம் அதிகமா திட்டிட்டீங்களா, அதான் பயந்து போய் உப்பு போட்டாங்க. இதை இப்படியே விட்டா எனக்கு என் வீட்லயே பவர் இல்லாம போயிடும். ஏண்டி கரெக்ட், நீங்க அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தே ஆகணும். அவங்களை கூப்பிட்டு என் கால அமுக்கு சொல்லுங்க. இது உங்க கால அமுக்கு சொல்லுங்க. ஏன் செய்ய மாட்டான்னு நினைச்சியா? இப்ப பாரு ஏண்டி, சனியனே இங்க வாடி. சனியனேன்னு கூப்பிட்டா வருவாங்களா? ஒரு வெயிட்டா கூப்பிடுவானா? ஏழரை நாட்டு சனியனேன்னு கூப்பிடுங்க. கூப்பிடுறதுக்கு என்ன பஞ்சம்? பத்திர நாட்டு சனியனே வாடி. என் கால் வலிக்குது, கொஞ்சம் புடிச்சு விடு. அடப்பாவி, நம்ம பவர் எல்லாம் இந்த ஆளுக்கு போயிடுச்சு. என் கண்ணியே என்னால நம்ப முடியல சார். அந்த காலையும் நமக்கு சொல்லுங்க. இந்த காலையும் புடி. மறுபடியும் அந்த காலையே பிடிக்க சொல்லுங்க. மாட்டேன்னு சொல்லிடுவாளா? இந்த காலை பிடி. புருஷோத்தமா உன் பொண்டாட்டி காலை பிடிக்கிறா, என் பொண்டாட்டி கழுத்து நெரிக்கிறா. ரொம்ப நல்லா பிடிக்கிறாங்க. ரெண்டு காலையும் சேர்த்து அமைக்க சொல்லுங்க. ஏன் பிடிக்க மாட்டா? பதிபக்தி ஜாஸ்தி ஆயிடுச்சு அவளுக்கு. ரெண்டு காலையும் பிடி. என் புருஷன் அக்கவுண்ட் ஓபன் பண்ண வச்சதும் இல்லாம இப்படி எல்லாம் வேற அவமானப்படுத்துறியா? இருடோ, சீக்கிரமே உன் அக்கவுண்ட க்ளோஸ் பண்றேன். அன்பாலே தேடியதோ ஆரேவு செல்வம் தங்கம் அன்பு எனும். மாமா, இதுக்கு முன்னாடி பாட்டு பாடுறதுக்காக கொலை நடந்ததை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இப்ப நடக்க போகுது. மாப்பிள, அந்த இங்கிலீஷ் பேப்பரை கொஞ்சம் எப்படி கொடுங்க? தமிழ் பேப்பருக்கு எடுத்து படிக்கிறேன். ஐயோ, அந்த இங்கிலீஷ் பேப்பரை கொஞ்சம் கொடுங்க. அப்பாடா, விசிரிக்கிறதுக்கு எந்த பேப்பரா இருந்தா என்ன? அடிக்கிற காத்து ஆங்கிலேய காத்தா இருக்கட்டமேனுதான், நம்ம ஊர் காத்துலதான் தூசும் தும்புமா இருக்குதே. ஐயோ ஐயோ, மாமா, ஹிஸ்டீரியா! ஆ, ஹிஸ்டீரியா! மாப்பிள, ஹிஸ்டீரியா என்ன இது? உங்களுக்கு ஹிஸ்டீரியாவா? ஐயோ ஐயோ, சாவி குத்து கூட இல்ல. மாப்பிள, கொஞ்சம் உட்காருங்க, டாக்டருக்கு போன் பண்றேன். எனக்கு இல்ல மாமா, அது அங்க வந்துகிட்டு இருக்கு பாருங்க. அதோ பாருங்க, அங்க பாருங்க. அப்படின்னா அது என்ன பண்ணும்? அது அடிக்காது, உதைக்காது, கில்லாது, ஒரே அடியா கொல்லிடும். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களே சார். உனக்கு ஹிஸ்டீரியா, அதான் நீ என்ன புல்டாக்னு சொல்ற? தபாரமா, நாக்கு அடக்கி வச்சு பேசு. ஒரு புருஷன் சீட்டை கிழிச்சிடுவோம். ஹிஸ்டீரியா? யாருக்கு ஹிஸ்டீரியா? உன் தாத்தாவுக்கு ஹிஸ்டீரியா, உன் அம்மாவுக்கு ஹிஸ்டீரியா, உன் பாட்டிக்கு ஹிஸ்டீரியா, இல்ல உனக்கு ஹிஸ்டீரியா? இன்னொரு தடவை சொன்ன, இத எடுத்து உன் மணி உடைச்சிருவேன் போறேன். சிவராமா, கடைசியில உனக்கு உன் பொண்டாட்டி கையில தானா சாவு? யாரு மணி? என்ன வேணும் உனக்கு? அம்மா ஹிஸ்டீரியா? ஏம்மா அழுற? எதுக்குமா அழுது கலாட்டா பண்ற? ஐயே மாப்பிள,
பாப்பாவுக்கு வெறும் ஹிஸ்டீரியா மட்டும் இல்ல, கூடவே ஜலதோஷமும் இருக்குது. மாமா நீங்க போய் ஏதாவது ஒரு டாக்டரை கூட்டிட்டு வாங்க, தயவு செய்து கிளம்புங்க. நீங்க டாக்டரா? மிருக டாக்டரா? புருஷோத்தமன் சார் ஆபீஸ்ல வேலை செய்யறாரு. சிவராமன் சிவராமன் அவரோட தாலி கட்டின மின்சாரங்க சம்சாரங்க, அவரு வீட்டுக்கு சம்பளத்தை ஒழுங்கா கொண்டு வர்றதே இல்லங்க. எல்லாத்தையும் குடிச்சு குடிச்சு தொலைச்சிடறாருங்க. மிச்சம் மீதி எதுவும் கொண்டு வர்றதில்ல, ஒரு சொட்டு கூட கொண்டு வர்றதில்லங்க. எல்லாத்தையும் அவரே குடிச்சிடறாரு. அட அது இல்லமா, பணம் மிச்சம் மீதி எதுவும் வீட்டுக்கு கொண்டு வர்றதில்லையான்னு கேக்குறாரு. ஓஹோ, எங்க கொண்டு வர்றாரு கேட்டா என்ன போட்டு அடிக்கிறாரு புதைக்கிறாரு. இதே தாங்க அவரை நான் கட்டிக்கிட்டதுக்கு எந்த சுகத்தையும் காணலங்க. அதான் உங்களை தேடி வந்திருக்கேன். ஐயோ, அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? தெய்வா இங்க வா, இங்க வா, இங்க வா. உனக்கு துரோகம் பண்ண சொல்றாளே பாவங்க, அவளும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. ஐயோ, உனக்கும் ஹிஸ்டீரியாவா? என்னங்க, ஒரு பொண்ணோட கஷ்டம் இன்னொரு பொண்ணுக்கு தாங்க தெரியும். இனிமே சிவராமன் சம்பளத்தை அவர் கையில கொடுக்காதீங்க. அப்ப செக்கப் போட்டு நேரா ஒயின் ஷாப்புக்கு அனுப்ப சொல்றீங்க? அது இல்லங்க, சம்பளத்தை லட்சுமி கையில கொடுங்க. ஒரு குடும்பத்தை காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் சம்பளம் வாங்கிட்டீங்களா? வெரி குட், வெரி. நாங்க எல்லாம் அப்பவே வாங்கிட்டோம். டேய், சம்பள ரிஜிஸ்டர் எடுத்து குடுற அவங்கிட்ட. சிவராமா நீ ஒருத்தன் தான் பாக்கி, முடிஞ்சா கையெழுத்து போட்டு சம்பளத்தை நீயே வாங்கிக்க. கையெழுத்து போடுறதுக்கு என்ன முடிஞ்சா? முடியலனா பேனா கொடுங்க, என் கையெழுத்து தானே. ஐயோ, யாரும் என் பேருக்கு முன்னாடி கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கியிருக்காங்க. லக்ஷ்மி யார்? லக்ஷ்மி புது அப்பாயின்மெண்ட்டா? ஆமா, உன் சம்பளத்தை வாங்க. எம்டி புதுசா ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு. புரியல? உன் சம்சாரம் உன் சம்பளத்தை வாங்கிட்டு போயே போயிட்டா. யார கேட்டு என் சம்பளத்தை கொடுத்தாரு? நான் யாரடா கேட்கணும் ராஸ்கர்? இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது நீ பிராந்தி குடிக்கிற பூனைன்னு. ஐயோ அபாண்டே சார், நான் குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். அது மட்டுமா? சீட்டு வேற ஆடுறியா? மங்காத்தா மங்காத்தாவா? சீட்டு எப்படி கையில பிடிக்கிறதுன்னு கூட தெரியாது சார். அதான் பணத்தை தோக்குற, முதல்ல எப்படி கையில பிடிக்கிறதுன்னு கத்துக்கிட்டாடு சீட்ட. சார் உங்ககிட்ட யாரோ நம்பற மாதிரி போய் சொல்லிருக்காங்க, நீங்களும் நம்பிட்டீங்க. நான் என் கண்ணால பார்த்தேன். நீங்க எப்ப பாத்தீங்க சார்? எப்படியோ பார்த்தேன். சொல்லுங்க சார். கெட் அவுட் சார். ஐயோ, முதல் தவணையை வாங்க போ. உனக்கு எவ்வளோ? 200 ரூபாங்க. பால்ல ஜாஸ்தி தண்ணி கலக்காதமா. ம், போ. அரிசில ஜாஸ்தி கல்ல கலக்காதையா. சரிம்மா. போ போ. என்ன தைரியம் தான் என்னோட ஆபீஸ்க்கு வந்து சம்பளத்தை கையெழுத்து போட்டு வாங்கிருப்ப? சம்பளத்தை ஒழுங்கா என் கையில குடுத்திருந்தா நான் இப்படி எல்லாம் செய்ய போறேன்? என்னடி வார்த்தைக்கு வார்த்தை எழுத்து பேசுற? பேசினா என்ன தப்பு? பேசினா என்ன தப்பா? ஒண்ணு வெயிட். என்னாச்சுங்க திடீர்னு, ஏன் இப்படி கத்துறீங்க? எடி நானா கத்துறேன், நானா கத்துறேன். ஐயோ, சேஃப்டி லாக்கர்ல கொண்டு போய் வச்சிட்டாளே. ஐயோ, இப்படி கத்தாதீங்க, உங்களுக்கு ரத்த கொதிப்பு வந்துரும். எடி எனக்கு ரத்த கொதிப்பு, எனக்கு ரத்த கொதிப்பு. என்னாச்சுங்க இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? எதிரி சின்ன விஷயம், எது சின்ன விஷயம்? இது சின்ன விஷயம். நான் போய் டாக்டர் கூப்பிடட்டுமா? வேணாம், வக்கீல கூப்பிடு. அவருக்கு மருந்து கொடுக்க தெரியாதே. வேணாம் டி, நான் உன்னை டைவர்ஸ் பண்றேன், விவாகரத்து தொலைச்சு தலைமுழிகிறேன். டைவர்ஸா? ஆமா. இது என்ன அமெரிக்காவா? ஆப்பிரிக்கா டி. அப்ப நீங்க பேட்ட காட்டுங்க, ஹாட்லைன் போடுங்க. ஏடி என்ன கிண்டலா பண்ற நீ? சந்தேகமே இல்ல. எதுக்கு? உங்களுக்கு ஹிஸ்டீரியாவே தான். எனக்கு ஹிஸ்டீரியாவா? பின் எனக்கு எனக்கா? எனக்கா? ஆமாங்க, உங்களுக்கு தான். ஐயோ, எனக்கு ஹிஸ்டீரியாவா? ஹலோ, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? ஐயோ வேணாமா, போன் பண்ணாத, நீ சொன்னதெல்லாம் கேக்குறேம்மா. ஐயோ, அம்மா. யோ, என்ன எப்படி வர? ஆமாம்மா, அந்த புருஷோத்தம சாருடைய பார்வையில படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சுவரேறி குச்சி வர்றேன். கூப்பிட்டீங்களாம்மா? உன்னை எதுக்காக கூப்பிட்டேன் தெரியுமா? இந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்கறேன். யாருக்கும் தெரியக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். வர வர நீங்க ரொம்ப மோசமாயிட்டீங்கம்மா. உங்க புருஷனுக்குரிய ராஜினாமா கடிதத்தை நீங்களே எழுதிட்டீங்களா? அது இல்லப்பா. அவருக்கு விவாகரத்தை எழுதிட்டீங்களா? ஐயோ, சொல்றது கேளு. நீ என்ன பண்ற தெரியுமா? இந்த லெட்டரை கொண்டு போய் ரகசியமா லட்சுமி கிட்ட கொடுக்கறேன். அங்கேயே நான் சுவரேறி குதிக்கணுமா? வர வர எனக்கு இதுவே தொழிலா போயிரும் போல இருக்கே. இந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்கறியா? சரி. வெளியில யாருக்காவது தெரிஞ்சது அவ்வளவுதான், உன் வேலை போயிடும். அடடே,
வாலட்சுமி உட்காரு. இப்பதான் அடுத்த திட்டத்தை பத்தி விரிவா எழுதி பியூன் கிட்ட கொடுத்து அமிச்சிருக்கேன். லக்ஷ்மி, இன்னைக்கு நைட் நீ மகாபலிபுரம் போற, அங்க எங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, நாலு நாளைக்கு ஹாயா தங்குறேன். ஐயோ, என்னங்க இது, விபரீதமான டெக்னிக்கா இருக்கும் போல இருக்கே. நீ அப்படி செஞ்சா உன்னை காணாம உன் புருஷன் பதறுவான், நாலு நாள் கழிச்சு திரும்பி வா. உங்க கொடுமை தாங்க முடியாமத்தான் தற்கொலை பண்ணிக்க போனேன், ஆனா மனசு கேட்கல அப்படின்னு சொல்லு. நீ தற்கொலை பண்ணிக்கிட்டா போலீஸ் கேஸ் ஆயிடுமோன்னு பயப்படுவாரு, எதுக்குடா இந்த வம்புன்னு உன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருவாரு. என்னங்க, நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிட்டேன், ஆனா இது என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாத லக்ஷ்மி, நான் இருக்கேன். இதுல கெஸ்ட் ஹவுஸ் அட்ரஸ் இருக்கு, உன் பஸ் டிக்கெட், கை செலவுக்கு வேண்டிய பணம் எல்லாம் இதுல இருக்கு, வாங்கிக்க. பயங்கரமான ஐடியா. ரெண்டு நாளைக்கு லக்ஷ்மிக்கு இதே மாதிரி சமைச்சு போட்டா அவ கொட்டம் அடங்கிடும். இதுல எலி பாஷானம் சேர்த்தா எப்படி இருக்கும்? அம்மா, அம்மா, ஐயா வராரு. என்ன ஆரோக்கியம், அம்மா தேட்டு வந்திருக்க? இது அம்மா என்கிட்ட 25 ரூபாய் கடனா கேட்டாங்க. இது இல்ல, அம்மா கிட்ட நான் கைமாத்தா 25 ரூபாய் கேட்டிருந்தேன். கேவலம் 25 ரூபாய்? இது அம்மா கிட்ட கேட்கணுமா? என்ன கேட்க கூடாது? சரி, நீங்க 25 ரூபாய் கொடுங்க. இல்லையே, இதுக்கு அம்மா கிட்டே கேட்டிருந்திருக்கலாம். அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, நானே கை செலவுக்கு துட்டு இல்லாத அல்லாடுறேயா. அம்மா வந்தோடனே 50 ரூபாய் கேளு, உனக்கு 25, எனக்கு 25. ம், சே, எப்படி இருந்தீங்க, கொஞ்சம் ஒத்துங்க, இப்படி ஆயிட்டீங்களே சார். ஓ, இது சமையல் ரூம்ல இருந்து ஏதோ தீர வாசனை வருது. ஐயோ, அப்படியா, இரு வந்துடுறேன். ஆ, இந்த லெட்டர் எப்படி கொடுக்கறது? லட்சுமி அம்மா வேற வீட்டுல இல்ல, இந்த வேலையை செய்யலைன்னா தொலைச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்களே முதலாளி அம்மா. ஆ, லெட்டரை வைக்கிறதுக்கு சரியான இடம். ஆரோக்கியம், பிரியாணி பண்ணேன் கொஞ்சம். எங்க போயிட்டான்? கையில காசு இல்லைன்னா ஆரோக்கியம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான். என்ன இந்த பேஜ் பிரிண்டே ஆகல? சிவராமா, வாங்க சார். என்னப்பா சமையலா? எலியா இருந்த நான் புலி ஆயிட்டேன், நீ எலி ஆயிட்ட. இல்ல சார், பலி ஆயிட்டேன். தெய்வம் எப்படி என் காலை அமுக்குச்சு பாத்தியா? அப்ப சோழால ஒரு பார்ட்டி கொடுக்குறீங்களா? என் வைஃப் மாங்கா கடிக்கட்டும், தாஜுக்கு டாப்லயே டின்னர் தர. உங்க சம்சாரம் மாங்கா கடிக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு சார் டின்னர்? அதுதான்டா சந்தோஷம், சல்லாபம் எல்லாம் கூடி வரட்டும். அதுக்கு ஒரு நெத்தியடி பிளான் கொடு. நெத்தியடி பிளான் தானே? முதல்ல இதை பிடிங்க, அடுப்பு அடிச்சுட்டு வந்துடுறேன். பிளான கேட்டா புஸ்தகத்தை கொடுத்துட்டு என்ன லெட்டர் இது? நெத்தி அடி பிளான், ரகசியமாக படிக்கவும். திட்டத்தை லெட்டர்ல எழுதி த்ரில்லாவே கொடுக்கறா, கில்லாடி தாடி. நேராக இன்றிரவு புறப்பட்டு மகாபலிபுரம் செல்லவும், கெஸ்ட் ஹவுஸில் 4 நாள் தங்கவும். ட்ரங்க் கால் பண்ணி பேசுகிறேன், கவலை வேண்டாம், நான் இருக்கிறேன், ஜாலியாக இருக்கவும். எப்படி நான் 4 நாள் தனியா ஜாலியா இருக்கிறது? படவா, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி இருப்பா? பண்ணிட்டேன். உன் பிளான் எனக்கு புரியுதுடா. அப்புறம் வீட்டை விட்டு ஓடனா அவ பதறுவா, புருஷ அருமைன்னா என்னன்னு புரிஞ்சுக்குவா. கொடுமை தாங்காமத்தான் வீட்டை விட்டு ஓடனேன்னு 4 நாள் கழிச்சு வந்து சொன்னா நம்பிடுவா. அப்புறம் சந்தோஷம்தான், சல்லாபந்தான், டோட்டல் சரண்டர், சூப்பர் பிளான், டோட்டல் சரண்டர், சூப்பர் பிளான். என்ன சார், நீங்க பாட்டு தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? Once a papa met a mama in a little tourist bus. My dear papa, சொன்னது டூப்பா, கையில் கிடைத்தது வாட் இஸ் திஸ். சிவாமா, மகாபலிபுரம் தானே, மகாபலிபுரம் தானே, ஜமாச்சிருவோம். என்னாச்சு இந்த ஆளுக்கு? சம்சாரம் காலமிக்கு விட்டதுல நட்டுக்கிட்டு கண்டுச்சா இவருக்கு? தெய்வம், என்னம்மா பண்ணவர? யோ,
நம்ம கல்யாணத்துக்கு வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கயா. அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேமே. என்ன? நாம ரெண்டு பேரும் திருட்டுத்தனமா மகாபலிபுரத்துக்கு போயிடுறோம். அங்க நான் உன் கழுத்துல தாலியை கட்டுறேன். இதெல்லாம் விவரமா புல்டா கூட லெட்டர் பண்ணி எழுதி வச்சிருக்கேன் பாரு. அப்போ நாம மகாபலிபுரம் போறோம். குற்றாலம் டூர் போறோம்னு சொல்ற மாதிரி இருக்கு. மகாபலிபுரத்துல எதுக்காக அவ்வளவு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் புல்டாக் நமக்குன்னு கட்டி வச்சிருக்காரு? என்ஜாய் பண்றதுக்காகத்தான். என்னயா மணி 11 ஆச்சு, இன்னும் அந்த எம்டி ஆளையே காணும். காத்தால 10 மணிக்கெல்லாம் தொலைச்சுவானயா. எங்க போனா என்ன ஆளையே காணும். யோ, வீட்டுக்கு போன் போட்டு என்ன விஷயம், லீவா என்னன்னு கேட்டு தொலையே. கேட்டனே சார். என்ன பதில் வந்தது? நீங்கள் டயல் செய்த நம்பரை சரிபார்த்து கொள்ள ஒண்ணு ரிப்ளை வருது. நீ முன்னேறவே மாட்டேன். நான் கேட்டேன் சார். என்ன என்ன? எம்டி வீட்டுல மிஸ்ஸிங்கா? மிஸ்ஸிங்கா? நம்ம புல்டாகா? என்ன ஆயாது, மிஸ் ஆற உருவமா அது? புல்டாக சரி, சிவராமா என்ன? சிவராமனா? அவனுமா மிஸ்ஸிங்க? என்னங்க யா சொல்றீங்க? ஐயோ, காணுமே காணுமே, என் புருஷன காணுமே, யாராச்சும் பாத்தீங்களா? நான் பாத்துருக்கேன், டெய்லி ஆபீஸ்க்கு வருவாரு. நான் என் புருஷன காணும் சொல்லிட்டு இருக்கேன், ஜோக் அடிக்கிறியா? எங்க அவரு, கூப்பிடுங்க அவரு. ஐயோ, என்ன மாதிரி, நாங்க என்ன மேஜர் டிரைவர்ல ஒளிச்சு வச்சுக்கிட்டா வஞ்சன பண்றோம்? காத்தால இருந்து எம்டி ஆபீஸ்க்குள்ளேயே வரலாமா? வரலையா? எனக்கு இருக்கிறதே ஒரு புருஷன், அவரும் காணாம போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? நான் இல்ல யோ கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டேன்னு சொன்னமா? ஐயோ, காணும் காணும். காணுமா? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தான் தெரியும் சார். பொண்டாட்டி காணும் சார், பொண்டாட்டி காணும் சார, பொண்டாட்டி காணுமா? என்னது, ஏன் பொண்டாட்டியே காணுமா? மீனாட்சி பால்கார வரதோட சிரிச்சு பேசும்போது நினைச்சேன் இந்த மாதிரி அதான் நடக்கும்னு. கடைசியில ஓடிட்டேடி ஓடினாள். என்னையா புதுசு புதுசா கதை விடுறீங்க? ஆமா சார், அன்னைக்கு சிவராமன் கல்யாண நாளுக்கு போயிட்டு வந்தப்போ முதலாளி சொன்னாரு, சமோசா சிவராமன் பொண்டாட்டி புடிச்சு இல்ல. அது சமோசா இல்லடா, சம்ஹாவ் சொல்லு. சமோ சம்ஹாவ் சமோ அப்படி இல்லடா, அது எஸ்ஓ எம்இ ஹெச்ஓ. ஐயோ, நான் பொண்டாட்டி கணமே டென்ஷன்ல இருக்கிறேன். நீங்க நடன இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறீங்க, விட்டா ஹிந்தி பிரெஞ்சு போயிட போல இருக்குதே, லிங்கா பண்றீங்க? எவனாவது கையை சேர்த்தீங்க, வெட்டிடுவேன் வரல. கச்சிச்சு கச்சிச்சு. யோ நிலையா, ஏன் அவர மாதிரி பேசுற? அதுவா, அவரோட பழகி பழகி அவர் குரல் எனக்கு வந்துடுச்சு. இந்தாங்க லெட்டர். என்ன லெட்டர்? மகாபலிபுரத்துக்கு போய் திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிறதா எம்டிய லெட்டர் எழுதுகிறாரு. அவருடைய லெட்டர் பேடு பாருங்க. என்னையா சொல்ற? மிஸ்டர் புருஷோத்தமன், எனக்கே துரோகம் பண்ற தூரத்துக்கு போயிட்டீங்களா? வர மகாபலிபுரத்துக்கு. யோ புல்டாகு, இருந்திருந்து என்னோட அடிமடியிலேயே கை வச்சிட்டியா? வரேயா மகாபலிபுரத்துக்கு. ஒரு கொலை பேப்பருக்கு நியூஸ் கொடுத்துருங்க, இதோ வரேன். எங்க கத்தி சீப்பா கிடைக்கும்? எது எப்படியோ, நாளைக்கு ஆபீஸ்ல கொடி அரக்கம்பத்துலாம் பறக்க போகுது. நடத்தியே முடிப்பவன். உனக்காக நான் எப்படி எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கேன்? நீ எங்க போயிருந்த? எதிலுமே எச்சரிக்கா இருக்கணும். நாம தனியா இருக்கும்போது யாராவது வந்துட்டாங்கன்னா? ஒரு ரூபாய் வரமாட்டான். வராம இருக்கணுங்கிறதுக்காகவே நான் வாட்ச்மேன் கையில 100 ரூபாய் கொடுத்துருக்கேன். அது நமக்கு பாதுகாப்பு. நேரம் அந்த பணத்துக்கு அவன் தண்ணி போட்டுக்கிட்டு இருப்பான், அது நமக்கு டபுள் பாதுகாப்பு. இதான் நமக்கு முதல் பகல். ஏதோ ஒரு குழந்தை. ஐயா ஏன்பா? என்ன புருஷோத்தமன் சார் கெஸ்ட் ஹவுஸ் இதுதானே? ஆமா இதுதான். நீ யாரு? ஊரு மெட்ராஸ், பேரு லக்ஷ்மி. லட்சுமியா? ஆமா, நாங்க ஏதோ செட்டப் பண்ணிக்கிறோம், பங்களாவுக்கு வந்து உருந்தாங்களே, அந்த குட்டி நீதானா? குட்டி கிட்டே சொன்ன போல உடைச்சிருவேன். கோச்சுக்காத, குட்டிய கொண்டான், குட்டிய கொண்டானா? மாமா,
இந்த ரூமுக்கு வாங்க. எங்க ஐயா தங்குற ரூம். அப்ப எங்க போறது? அந்த ரூமுக்கு போவோம். அம்மா உள்ள பாத்ரூம் இருக்குல்ல, மூஞ்சி கழுவணும். இருக்கு, எங்க முதலாளிக்கு சுத்தமா இருந்தாதான் பிடிக்கும். பாத்ரூம்ல மூஞ்சி கழுவும் போதுமா, பாட்டு பாடினே மூஞ்சி கழுவியா? பாத்ரூம் கதவுக்கு தாப்பாலே கிடையாது. சிவராம சம்சாரம் இங்க எதுக்கு வந்தாங்க? பெரிய இடத்து விஷயம், நமக்கு எதுக்கு? பதுங்கு. காலையிலே சுருட்டி ஏத்திட்டான். ஏய், காலையிலே கதை கண்டலா? யாரு முதலாளி? கணக்கா வந்திருக்கியா? உடம்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு பரவாயில்ல. குடிச்சியா? சத்தியமா நான் குடிக்கல. வாசனை வருது? இது நேத்து குடிச்சிருந்த. குடிச்சிட்டு தனவட்ட வேற பேசுறியா? உன்னை டிஸ்மிஸ் பண்ணாதான் சரியாகும். முதலாளி அதெல்லாம் செய்யணும் சொல்ல மறந்துட்டேன். உங்க மாமனார் போன் போட்டு சொல்லும் போதே நினைச்சிட்டேன் மாப்பிளைக்கு ஏதோ செட்டப் பண்ணிட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டேன் கொண்டாயிட்டேன். எப்ப வந்தாலும் தண்ணி அடிச்சுட்டு உலகத்தை வேலையா போச்சு. டன் டன் டட்டான் டட்ட டட்ட டன் 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 டட்டான் டட்ட டட்டா. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்ன கேளு, உன்னை மாலையிட தேடி வரும் நாளும் எந்த நாளு. இந்த ரூமுக்கு போகாதீங்க. ஏயா, மோகினி நடமாட்டம் இருக்குதான். சார் சார், அந்த ரூமுக்கு போக முடியாது. ஜெகன் மோகினியா குளிக்குது. தெய்வ நாயகிய பார்த்துட்ட, பேயாவது பிசாசாவது. ஐ சே கெட் அவுட். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்னே கேளு. வாங்கோண்ணா, அட வாங்கோண்ணா, வாங்கோண்ணா, அட வாங்கோண்ணா. உன்ன மாலையிட தேடி வரும் நாளும் எந்த நாளு. தஞ்சாவூர் கதம்பத்தை முழம் போட்டுவோம். உண்மையிலே ஜெகன்மோகன் ஏதாவது வந்துருச்சா? மனுக்களையோ நீங்களா? நீங்க எங்க சார் இங்க? என் கெஸ்ட் ஹவுஸ்ல வந்திருந்துகிட்டு என்னையே நீ எங்க வந்தன்னு கேக்குறியா? நீ எங்க இங்க வந்த? அது அவங்கதான் அனுப்பிச்சு வச்சாங்க. சிவராமனா? எதுக்கு? எல்லாம் ஒரு செட்டப் சார். அட பாவி சிவராமா, நீ இவ்வளவு மோசமா போக வேண்டாம். தெய்வநாயகியோட ஆர்டர் சத்தம் கேக்குது. ஐயோ, தெய்வநாயகியே தான். ஆபத்து வந்துடுச்சு, ஆபத்து வந்துடுச்சு. என்ன சார் இப்படி குதிக்கிறீங்க? இல்ல, பொண்டாட்டி ரைடுக்கு வந்திருக்கா? என்ன உன் கூட பார்த்தா கைமா பண்ணிடுவா. நான் எங்கேயாவது ரூமுக்குள்ள ஓடிக்கிறேன். தயவு செஞ்சு என்ன காட்டி கொடுத்துருவா. போங்க சார். வீட்டில புலி வெளியில எலி. அடுடுடுடே, வாங்க. அதுக்குள்ள வந்துட்டீங்களா? வாடி என் சக்களத்தி, வரவேற்பு வேறையா? என் ஐடியாவே யூஸ் பண்ணி என் புருஷனுக்கு சொக்குப்படி போட்டியா? என்ன நீங்க உளறீங்க? என் புருஷனை நீ கைக்குள்ள போல? இல்லையே, அவரு ரூமுக்குள்ள தானே போட்ட. முதலாளி அம்மா இங்க எங்க வந்தாங்க? எங்கேயோ ஏதோ ராங்கா நடந்துகிட்டு இருக்கு. சரி வா, நம்ம கட்டில கடியில பதுங்குவோம். மிஸ்டர் புருஷோத்தமன், எங்க இருக்கீங்க? என்னங்க? ஐயோ, என்ன நடக்க போதோ? கடவுளே, வெளியில எலி, அந்த குடும்பத்தில் சுகமேது. கல்லானாலும் கணவன் தான், சிறு புல்லானாலும் புருஷன் தான். கல்ல
மறுபடியும் சத்தம் கேக்குற நீ போய் பாரு போ. மாடியில நிறைய ரூம் கட்டி வச்சிருக்க, போய் ஒளிஞ்சுக்கோ. நீங்க சீக்கிரமா ஒளிஞ்சுக்கங்க சார். சரி. வீட்டில எலி வெளியில புலி, அந்த வாழ்க்கையில் சுவையேறு. வீட்டில புலி வெளியில எலி, அந்த குடும்பத்து சுகமேறு. ஆணுக்கு பெண் என்றும் அடிமைத்தான் ஆகாமல், பெண் சொல்லும் கட்டளைக்கு ஆட்டாம. அட ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடக்க கத்துக்கணும். இந்த உண்மையை சொன்னா நீங்க எல்லாரும் ஒத்துக்கணும். நீயா? நீயா? யோ, மரியாதையா பேசு. உனக்கு என்னமா மரியாதை? என் பொண்டாட்டி எங்க? உன் பொண்டாட்டி பத்தி எனக்கு என்ன தெரியும்? என் புருஷன் எங்க? உன் புருஷன் இந்த எடுத்துக்க, போய் தேடுமா. என்ன பிளேயரியா? ஆமா, உங்க கூட விளையாடதான் நான் இங்க வந்திருக்கேன். என் புருஷன் மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் பாரு. ஆமா, என்ன பண்ணுவ? பொலி போட்டுருவ. நீ பேசாதயா? நீ பேசாத, பேசாத, நீ பேசாத. நீ வாய மூடு, நீ வாய மூடு. இப்ப நீ சும்மா இருக்க போறியா? மறுபடியும் நீயா? மறுபடியும் நீங்களா? ஐயோ, சோதனையா போச்சு. அட பாவி புருஷோத்தமா, யோ, நீ பண்றது நியாயமாயா? ஐயோ, நான் ஒண்ணு நடக்கலங்க. ஏண்டி கட்டற புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு தப்பு நடக்கலங்கறியா? ஒண்ணு அந்த பொண்ண பத்தி சொல்லாத, அது ரொம்ப நல்ல பொண்ணு. யோ, என் பொண்டாட்டி பத்தி நீ எனக்கு சர்டிபிகேட் குடுக்கறியா? ஒண்ணு வர மாட்டேயா? யோ, எங்க போற? விட மாட்டேன். சொத்தமா, நீ காலி இந்த வயசுல சர்க்கு விளையாட வைக்கிறானே. ஏய் சிவராமா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடா. சொத்தமா, பூச்சி வாங்க மாட்டேன். அவசர போறாத. உன்னை ஓடி புடிச்சு விளையாடுறதுக்கு இது என்ன பிளே கிரவுண்டா? உன் மூஞ்சி, நான் உனக்கு என்னையா துரோகம் பண்ண? நீ தான் ஐடியா கொடுத்த. என்ன ஐடியா கொடுத்த? என் பொண்டாட்டி ஜாலியா மாமலி உடுத்து அழிச்சு போனா? நிறுத்து. ஏயா, இதான் உன் பொண்டாட்டி அடக்கி வைக்கிற லட்சணமா? அத நீ சொல்றியா? நீ உன் புருஷன ஓவரா அடக்கின, அண்ணன் எகிரிட்டாரு. எவ கடைப்பா எவ கடைப்பா நலஞ்சு கடைசியில என் தலையிலேயே கைய வச்சிட்டேயா? யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? லக்ஷ்மி என் தங்கச்சி மாதிரி வேணுமே. இப்ப நீ பாரு, தங்கச்சி, அண்ணா, தங்கச்சி, அண்ணா, தங்கச்சி, அண்ணா, தங்கச்சி. நிறுத்துங்கயா. வாடி என் கண்ணகி, உனக்கு நான் என்னடி குறை வச்ச? என்ன விட்டுட்டு இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்க? அவ்வளவு நிறுத்தாத. இப்ப கூட நீயும் தெய்வநாயகி மகாபலிபுரத்துக்கு வந்திருக்கீங்க, அதுக்காக உங்க ரெண்டு பேர் பேர்ல நான் சந்தேகப்பட முடியுமா? பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறாளே. முதலாளி, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவங்க யாரு? எனக்கு அக்கா மாதிரி. ஐயக்கா, தம்பி, ஐயக்கா, தம்பி. இவள நானே அடக்கி இருக்கணும். அதை விட்டுட்டு உன் நெத்தியாடி லெட்டரை ஃபாலோ பண்ண பாரு. இது நான் லட்சுமிக்கு எழுதின லெட்டராச்சே. என் புருஷனை முந்தானில முடிய வைக்கிறேன்னு சொன்னீங்களே, நீங்க கொடுத்த ஐடியா எவ்வளவு குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு பாத்தீங்களா? இதெல்லாம் உங்க வேலை தானா? ஆமா. அதான் நம்ம வீட்டுல இவகை ஓங்கிடுச்சா? ஏமா, உன் புருஷனை தைரியசாலியா ஆம்பளையா மாத்தணும்னு பார்த்தா அடக்க ஒடுக்கமா இருந்த என் பொண்டாட்டிய பத்திரகாளியா மாத்திட்டிய. ஒன்ன மாதிரி இருந்தாலும் நீ யார் எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு? என்னங்க இப்படி கேக்குறீங்க? சிலோன்ல உள்நாட்டு கலவரத்தை அடக்க முடியல, உடனே அமைதிப்படையே அனுப்புறாங்க. அது மாதிரிதான் இதுவும். எனக்கு இவன் ஐடியா கொடுத்தான், அதுக்கு அந்த அப்பா போன என்ன பண்ணுவா? இல்லங்க, தப்பு என் மேலதாங்க. அவங்க சொன்னாங்க, அனி ஏன் புத்தி எங்க போச்சு? ஆனா ஒண்ணு, என் வீட்டுக்காரி என் மூஞ்சி மேல காஃபிய கொட்டினப்போ அதுல எனக்கு கிடைச்ச சுகம், கை நீட்டி அடிச்சுட்டு அப்புறமா அடிக்கிறதுல இருக்கிற சுகம், இதெல்லாம் அவரு நான் அடக்கி ஆள்றதுல கிடைக்கலங்க. தயவு செஞ்சு என்ன பழைய லக்ஷ்மியாவே வாழ விடுங்க. என் வீட்டுக்காரர் பாவம். சச்சா, எம்மேலையும் தப்பு இருக்குமா? புருஷன் பொண்டாட்டிக்கு சம அந்தஸ்து கொடுக்காம அளவுக்கு அதிகமா அடக்கி வச்சா என்ன ஆகுங்கறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன்.
நீ பெரிய மனுஷ மாதிரி எனக்கு ஐடியா கொடுத்த, கடைசில நீயே மாட்டிக்கிட்ட. காரணமே நீங்க தான். கண்ட்ரோல்ல வைக்கலனா தறிக்கிட்டு போயிடுவாங்கன்னு எங்க அம்மா சொன்னது அப்படியே கடைபிடிச்சிட்டேன். அதனால வந்த வினதா இதெல்லாம். என்ன மன்னிச்சிருங்க. தெய்வம் பேசுறது நீதானா? தெய்வ நாயகினே கூப்பிடுங்க. தெய்வ நாயகி சார், இதுக்கு நீங்க தான் எனக்கு நன்றி சொல்லணும். ஆமா, உங்க லெட்டர் கட்டில எழுதியிருந்த விவரத்தை பார்த்துதான் நாங்களே இங்க வந்தோம். அந்த லெட்டர் எழுதினது யாரு? ஐயா மன்னிக்கணும், அந்த லெட்டர் நான் தான் எழுதினேன். நீ பாட்டுக்கு எழுதிட்ட, இங்க நடந்துகிட்டு இருக்கிற குழப்பத்தை பாத்தியா? ஐயா உன்ன ஐயா எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓ சாரி. நல்லா இருக்க, நல்லா இருக்க, நல்லா இருக்க, நல்லா இருக்க. இப்ப எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம். இவளை நான் கட்டிக்கிட்டேன், இவளுக்கு நான் அடங்கி போறதா இல்ல அடக்கி ஆள்றதா? நீங்க என்ன மாதிரி செய்யுங்க? முதல் பொண்டாட்டி அடைக்கி வைங்க, ரெண்டாவது பொண்டாட்டி அடங்கி போடுங்க. அப்படி இல்லடா, தாம்பத்தியங்கிறது ஒரு ரெட்ட மாட்டு வண்டி மாதிரி. ஒரு மாடு தகராறு பண்ணாலும் வண்டி தடம் புரண்டுடும். இது புரியாதவங்களுக்கு இல் வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை ஆயிடும், புரிஞ்சுகிட்டவங்களுக்கு தான் இல் வாழ்க்கை நல்வாழ்க்கையா அமையும்.